శతమకమణి నీల చారుకల్హార హస్త స్తనభరణమితంగీ సాంద్రవత్సల్య సింధు అలక వినిహితాభిషక్భిరాకృష్టనాథ విలసతు మయి గోత విష్ణుచిత్తాత్మజన్న. வாழியதிராசன் வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாழினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அபகத மதமானைஹிரந்திமோபாயனிஷ்டை அதிகத பரமார்த்தைஹி ரத்த காமான் அனபேக்ஷை நிகில ஜனசுகிருத்பிஹி நிர்ஜித க்ரோதலோபைஹி வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகஹ. திருவரங்கன் திருமுற்று தடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இவ்விடத்திலே இன்றைய தினம் அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜெகத் சிருஷ்டி என்பது. இந்த தலைப்பை கொடுத்து இந்த இடத்துல இடத்தையும் கொடுத்து சொல்லணும்னு அடியனை நியமித்த மோகன் சுவாமி என்ன, அவா தேவிகள் விஜயமாமி என்ன, அவர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் விசேஷித்து ஏற்பட வேணும். ஜெகத்காரணனான ஊழி முதல்வனுடைய அனுகிரகம் விசேஷித்து ஏற்பட வேணும்னு முதற்கண் பிரார்த்தித்து கொண்டு ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிற தலைப்பில் இரண்டொரு வார்த்தைகளை விண்ணப்பம் செய்கிறேன். இந்த ஜெகத்தை பகவான் எப்படி படைக்கிறான் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆழ்வார்களுக்குள்ள நான்காவதாக அவதரித்தவர் திருமழிசை ஆழ்வார். சென்னைக்கு அருகில் திருமழிசை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சக்கராயுதத்தினுடைய அம்சமாக அவதரித்தார் திருமழிசை ஆழ்வார். அவர் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்தில் தொடங்குகிறார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து என முதல் பாசுரத்தை தொடங்குகிறார். நான்முகனை, நான்முகன்னா பிரம்மா, பிரம்மாவை நாராயணன் படைத்தான், நாராயணன் தான் பிரம்மாவை படைத்தான், அதுக்கப்புறம் பிரம்மா தான் மேற்கொண்டு சிருஷ்டியை செய்கிறார். உலகத்தை படைக்கிறவர் பிரம்மான்னு சொல்கிறோம், அந்த பிரம்மாவையே படைத்தவர் நாராயணன். அப்போ இந்த உலகத்துக்கு யார் காரணம், இந்த உலகத்தை படைத்தது யார், பிரம்மான்னு பொதுவாக சொன்னாலும் அந்த பிரம்மாவையும் படைத்தவன் நாராயணன். அதனால் உலகத்தை படைப்பதும் அவனே, காப்பதும் அவனே. அடுத்தது எல்லாரையும் அழிக்கிறார் ருத்ரமூர்த்தி, அந்த ருத்ரமூர்த்தியும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணுகிறார் நாராயணமூர்த்தி. அப்படின்னா இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் திருமால் ஒருவனே. படைக்கிறது பிரம்மா, அழிக்கிறது ருத்ரன், காப்பது மட்டும் திருமால் அப்படிங்கிறது இல்லை. படைக்கிறது பிரம்மா தான், உண்மைதான், சொல்றது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த பிரம்மாவையும் படைத்தது திருமால், அழிப்பது ருத்ரமூர்த்தி, எல்லாரையும் சம்ஹரிப்பது ருத்ரமூர்த்தி, அந்த ருத்ரமூர்த்தியும் சேர்த்து சம்ஹரிப்பது திருமால். அதனால உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் நாராயணனே. இதைத்தான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகமாக பகவத் ராமானுஜர் எழுதுகிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினித விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத் மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. இதைத்தான் கம்பர் தன்னுடைய
கம்ப ராமாயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வாழ்த்துப்பா மங்கள ஸ்லோகம்னு சொல்றமே அந்த வாழ்த்துப்பா பாடும்போது உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் பகவான் தான் படைக்கிறான். நிலை பெருத்தலும் ரட்சிப்பது, நீக்கலும் அழிப்பது, இது எல்லாத்தையும் பகவான் தன்னுடைய விளையாட்டாக செய்கிறான்னு கம்பர் தெரிவிக்கிறார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று தொடங்குகிறார். இதைத்தான் நாராயண உபனிஷத்து தெரிவிக்கிறது. நாராயணாத்து பிரம்மா ஜாயத்தே, நாராயணனிடத்துல இருந்து பிரம்மா உண்டானார். நாராயணாத்து ருத்ரோ ஜாயத்தே, நாராயணனிடத்துல இருந்து ருத்ரமூர்த்தி உண்டானார். நாராயணாத்து இந்திரோ ஜாயத்தே, நாராயணனிடத்துல இருந்து இந்திரன் உண்டானான். நாராயணனிடத்துல இருந்துதான் சகல புவனங்களும் உண்டானது. அதனால உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் ஒருவனே. இத உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத்விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, பூதானி அப்படின்னா உலகத்துல காணக்கூடிய உயிர்கள். இமானி பூதானி, கண்ணால காணக்கூடிய இந்த உயிர்கள், உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிராணிகளையும் இமானி பூதானி யதா ஜாயந்தே, எதனிடத்துல இருந்து உண்டாகியதோ, எதனிடமிருந்து உண்டாகி இருக்கிறதோ. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதனிடத்துல இருந்து உண்டானதோ அதுவே ரட்சிக்கிறது. உண்டான எவைகளை ரட்சிப்பது எதுவோ, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி, உண்டானது அந்த உண்டானது ரட்சிக்கப்பட்டது, உண்டாகி ரட்சிக்கப்பட்டது, எதனாலே அதற்கு அழிவு ஏற்படுகிறதோ அந்த ஒன்றை தத் விஜிஜாசஸ்வ அந்த ஒன்றை அறிந்து கொள்வாய். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி, பிரம்ம இதி அத பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளுவாய். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்களும் எதனிடமிருந்து உண்டானதுவோ, எதனால காக்கப்படுகிறதோ, எதனால அவர்களுக்கு அழிவு ஏற்படுகிறதோ அந்த ஒன்றை பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளுவாய் அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. பிரம்மம் அப்படின்னா நாராயணன் திருமால், பிரம்மா அப்படின்னா நான்முக கடவுள். பிரம்மம் அப்படிங்கிறது வேறு, பிரம்மா அப்படிங்கிறவர் வேறு. இங்க சொல்றது பிரம்மம் அப்படிங்கிறத சொல்றது. அந்த இடத்துல சொல்லும் போது தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி, அந்த ஒன்றை அப்படின்னு காட்டுறது. அந்த ஒன்று அப்படின்னா சில பேர் என்ன நினைப்பான்னா உலகத்தை படைக்கிறது ஒருத்தர், காக்கிறது ஒருத்தர், அழிக்கிறது ஒருத்தர், அப்ப மூன்று பிரம்மம் உண்டாகுமே அப்படின்னா உபனிஷத்து வாக்கியம் அப்படி சொல்லலையே. யாரிடத்துல இருந்து இந்த உலகம் உண்டானதோ, யாரால இந்த உலகம் ரட்சிக்கப்படுகிறதோ காக்கப்படுகிறதோ, யாரால இந்த உலகத்துக்கு அழிவு ஏற்படுகிறதோ அந்த ஒன்றை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயின்னு சொல்றது. அப்ப மூணுன்னா அந்த மூன்றை பிரம்மங்கள் என்று தெரிந்து கொள்வாயின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லல உபனிஷத்து. தமிழ்ல நாம படிச்சிருக்கோம் இல்லையா ஒருமை பன்மை அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒருமை பன்மை சிங்குலர் புளூரல் படிச்சிருக்கோமே. பழம் பழங்கள், ஒன்று அப்படின்னா ஒருமை, பத்து எட்டு மூன்று இரண்டு அப்படின்னா பன்மை. அதே போல
இந்த உலகத்தை யார் படைக்கிறாரோ, யாரால இந்த உலகம் காக்கப்படுகிறதோ, யாரால இந்த உலகம் அழிக்கப்படுகிறதோ, அந்த ஒன்றை பிரம்மம் என தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றது. இப்ப படைக்கிறது ஒருத்தர், காக்கிறது ஒருத்தர், அழிக்கிறது ஒருத்தர்னா, அந்த மூன்றை பிரம்மங்கள் என்று தெரிந்து கொள்வாயின் உபனிஷத்து சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம தத்து விஜிக்யாசஸ்வ, சம்ஸ்கிருதத்துல தத்து அப்படின்னா ஒருமை, தத்து தே தானி, தானின்னா பன்மை. அப்ப தத்து அந்த ஒன்றை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாய் அப்படின்னு தெரிவிக்கிறது. அதனால உலகத்தை படைத்து காத்து அழிப்பது திருமாலே, அதத்தான் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு உபனிஷத்து என்ன சொல்லிற்றோ அது அப்படியே திருமழிசை ஆழ்வார் தமிழ் படுத்தி காட்டினார். அதுதான் வேதம் தமிழ் செய்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம். வேதம் தமிழ் செய்தவர்கள்னா வேதத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணினாளா ஆழ்வார்கள். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹசிராட்சா சஹசிரபாத் அப்படின்னு இருக்கு. அப்போ அது அப்படியே மொழிபெயர்ப்பு, வேர்ட் பை வேர்ட், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் அப்படியே தமிழ்ல எழுதினாளா பாடினாளான்னா கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை, அர்த்தங்களை, உயர்ந்த அர்த்தங்களை தங்கள் பாசுரங்கள்ல பாடினார்கள். நாம் புரிந்து கொள்ளும்படி, நம்முடைய தாய்மொழியிலே நாம் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் தெள்ள தமிழிலே நமக்கு பாடினார்கள். அதனாலதான் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு நம்மாழ்வார சொல்லுகிறோம். இப்போ பகவானே இந்த ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு நாம உபனிஷத் மூலமாகவும் ஆழ்வார் மூலமாகவும் அறிந்து கொண்டோம். எப்படி இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னா, முதல்ல பகவான் இந்த உலகத்தை படைக்கிறான், அதுக்கப்புறம் இவர்களுக்கு வைகுண்டத்தை அடைய வேணுங்கிறதுக்காக சாஸ்திரத்தை கொடுத்தேன், சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு என்னை வந்து அடையலை, நானே அவதாரம் பண்ணினேன், அதுவும் பிரயோஜனப்படலை, இனிமே இந்த உலகத்தை நாம் உண்டாக்கி என்ன பிரயோஜனம், அழிச்சிடுறான் பகவான். எல்லாம் பகவானுடைய திருமேனியில் ஒன்று இருக்கிறது பிரளய காலம். இப்போ பகவானுடைய மனசு அப்படியே அவங்கிட்ட பேசுறது, அனைத்தும் உன்னுடைய திருமேனியில் ஒன்று இருந்ததேயானால் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் அச்சித்த போல இருக்கிறார்கள், ஞானமற்ற வஸ்துக்களை போல உன்னுடைய உடல்ல ஒட்டி இருக்கிறார்களே, இந்த உலகத்தை படைத்து அவர்கள் வாழ்வதற்கு இடத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு உடலையும் கொடுத்து மனசையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து கண்ணு காது நாக்கு மூக்கு முதலான இந்திரியங்களையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து அதை உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்களையும் கொடுத்தாத்தானே அவர்களால் உன்னை வந்து அடைய முடியும், வைகுண்டத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு பகவானுடைய மனசு பேசுறது. சரி அப்படின்னா உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ தான் உலகத்தை படைக்க போகிறான். நன்னா கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. உலகத்தை பகவான் எப்படி படைக்கிறான் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய திருமேனியில் இருந்து மூல பிரகிருதி அப்படின்னு ஒன்றை உருவாக்குகிறான். கொஞ்சம் முன்ன வந்துடுங்களேன், நீங்கள்லாம் முன்னேறணும்னு நான் ஆசைப்படுறேன். யார் அடுத்த தடவை காலக்ஷேபம் ஏற்பாடு பண்ணுறாளோ அந்த சாயற இடத்துலலாம் முதல்ல வந்துடுவா. அதனால் நீங்கள் செயற்கையாக ஒரு வால் அது வந்து வச்சிடணும், வச்சுட்டான்னா அவள் அதில் சாயறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்துடுத்து செயற்கையாக வால் நாம் அப்படியே சாஞ்சிக்கலாம், ஒன்றுமே ஆகாது, அதை அப்படியே பிரித்து வச்சுக்கலாம், மடித்து அப்படியே குடோனில் வச்சிடலாம்.
அப்படி வந்துட்டா எல்லாருமே வந்துடுவா. பகவான் தன்னுடைய திருமேனியில இருந்து மூல பிரகிருதி அப்படிங்கிறத உண்டாக்குகிறான். முதல்ல 24 தத்துவங்களை பகவான் படைக்கிறான். முடிஞ்ச உடனே கேள்வி கேட்பேன், இன்னைக்கு கடைசி நாள், கண்டிப்பா கேள்வி உண்டு. பகவான் தன்னுடைய திருமேனியில இருந்து மூல பிரகிருதி அப்படிங்கிறத படைக்கிறான். அப்புறம் மூல பிரகிருதிங்கிறது அப்படியே மகான் அப்படிங்கிற தத்துவமாக மாறுகிறது. மகான் அப்படிங்கிற தத்துவம் அகங்காரம் அப்படிங்கிற தத்துவமா மாறுகிறது. தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தத்துவம் அப்படின்னா உண்மை பொருள் அப்படின்னு அர்த்தம். மொத்தம் மூன்று உண்மை பொருள் இருக்கிறது, மூன்று தத்துவங்கள், சித் தத்துவம், அச்சித் தத்துவம், பரமாத்ம தத்துவம். அதுக்குதான் ஈஸ்வர தத்துவம்னு பேர். சித்து அச்சித்து பரமாத்மா. இப்போ பரமாத்மா விட்டுடுவோம், சித்து அச்சித்து. சித்துன்னா என்ன, அச்சித்துன்னா என்ன அப்படின்னா, சைத்தன்யம் உடையது சித்து, சைத்தன்யம் அற்றது அச்சித்து. சைத்தன்யம் உடையது சித்து, சைத்தன்யம் அற்றது அச்சித்து. சரி, சைத்தன்யம் உடையது சித்து, சைத்தன்யம் அற்றதுன்னா தெரியறது, சைத்தன்யம்னா என்ன அது தெரிஞ்சுடுத்துனா தானே புரியும் அப்படின்னா, சைத்தன்யம்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். சைத்தன்யம் உடையது சித்து அப்படின்னா ஞானம் உடையதற்கு சித் அப்படின்னு பெயர். அச்சித்துன்னா சைத்தன்யம் அற்றது, ஞானம் அற்றதற்கு அச்சித் அப்படின்னு பெயர். ஞானம் உடையது சித்து, ஞானம் அற்றது அச்சித்து. இந்த கடிகாரத்துக்கு ஞானம் இருக்கா? கிடையாது. புத்தகத்துக்கு ஞானம் இருக்கா? கிடையாது. மரப்பெட்டிக்கு ஞானம் இருக்கா? கிடையாது. தைரியமா சொல்லலாம், சந்தேகமே வேண்டாம். வீட்டுக்கு ஞானம் உண்டா? மண்ணுக்கு தரைக்கு? கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய மரத்துக்கு ஞானம் உண்டா? கிடையாது. நமக்கு ஞானம் உண்டா? உண்டு. ஞானம் இருக்கிறபடியினாலதான் ஜெகத் சிருஷ்டியை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீள். ஞானம் இருக்கிறபடியினாலதான், குறைச்சல இருக்கிறபடியினாலதான் ஏதோ சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கும். இந்த உடலுக்கு ஞானம் கிடையாது, ஆனா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. அதனால ஞானம் இருக்கக்கூடிய பொருள் எதுன்னா ஜீவாத்மா. ஞானம் அற்ற பொருள் எதுன்னா அது அச்சித் அப்படின்னு பெயர். அடுத்து பரமாத்மா. பரமாத்மா ஜீவாத்மாவை போல ஞானம் உண்டு, ஞானம் இருக்கு, ஆனால் ஜீவாத்மாவுக்கு குறைந்த ஞானம் இருக்கும். பரமாத்மா சர்வஜ்ஞன், இவனுக்கு அல்பஜ்ஞன், கொஞ்சம் தான் இவனுக்கு தெரியும். ஆனால் பரமாத்மா சர்வஜ்ஞன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்து இந்த அச்சித்தையும் இந்த சித்தையும் படைத்து காத்து அழிப்பவன் பரமாத்மா. அதனால பரமாத்மா விட்டுடுவோம். இப்போ ஜீவாத்மா அச்சித்து, சித்து அச்சித்து. சித்து அச்சித்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல அச்சித்து மொத்தம் 24 தத்துவங்கள். மொத்தத்தில் உண்மை பொருள், தத்துவம்னா உண்மை பொருள், எத்தனை தத்துவம்னா மூன்று தத்துவம். அந்த மூன்று தத்துவத்தில் அச்சித் தத்துவம், அது எத்தனையா பிரிஞ்சிருக்குன்னா 24 தத்துவம். அப்புறம் ஜீவாத்ம தத்துவம், அடுத்து பரமாத்ம தத்துவம். மொத்தம் எத்தனை? 26 தத்துவங்கள். பொதுவாக தத்துவத்ரயம் அப்படின்னு மூன்று தத்துவங்கள்னு சொல்றது உண்டு, சித்து அச்சித்து பரமாத்மா. அதையே இன்னும் பிரித்து பார்த்தோம்னா அச்சித்துங்கிறது 24 தத்துவங்களாக பிரிகிறது. அப்போ 24 கூட்டல் 25 ஜீவாத்மா, அடுத்தது பரமாத்மா. புரியறது இல்லையா? அதில் முதல் தத்துவம் எதுன்னா மூல பிரகிருதி. பகவானுடைய திருமேனியிலிருந்து மூல பிரகிருதி அப்படிங்கிறது உண்டாகும். அந்த மூல பிரகிருதியிலிருந்து மகான் அப்படிங்கிற தத்துவம் உண்டாகும். மகான் அப்படிங்கிற தத்துவம் அகங்காரமாக பிரியும்.
அகங்காரமாக மாறும். அகங்காரம்ங்கிறது மூன்று அகங்காரங்களாக மறுபடியும் பிரியறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். தாமச அகங்காரத்தில் இருந்து 10 தத்துவங்கள் பிறக்கிறது. சாத்விக அகங்காரத்தில் இருந்து 11 தத்துவங்கள் பிறக்கிறது. இப்ப எத்தனை கூட்டிக்கோங்க? சாத்விக அகங்காரத்தில் இருந்து 11, தாமச அகங்காரத்தில் இருந்து 10, கூட்டினா 21. அதுக்கு மேல அகங்காரம் 22, அதுக்கு மேல மகான் 23, அதுக்கு மேல மூல பிரகிருதி 24. மூல பிரகிருதி மகானாக மாறும். மகான்கிறது அகங்காரமாக மாறும். அகங்காரம்ங்கிறது சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு மூணா பிரியறது. தாமச அகங்காரத்தில் இருந்து 10 தத்துவங்கள் உண்டாகிறது. சாத்விக அகங்காரத்தில் இருந்து 11 தத்துவங்கள் உண்டாகிறது. முதல்ல தாமச அகங்காரத்திலிருந்து பார்ப்போமா? 10 தத்துவங்கள் அதிலிருந்து உண்டாகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த 10 தத்துவங்கள் என்னென்ன? பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்சன்னா 5, பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5. இப்போ 5 5 10ன்னா ஒருவாறு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பஞ்சபூதங்கள்னா என்ன அப்படின்னா, நீர், நிலம், தீ, காற்று, வானம். சம்ஸ்கிருதத்தில் அப்படியே சொல்லணும்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். பிருத்திவி அப்படின்னா பூமி, அப்பு அப்படின்னா ஜலம், தேஜஸ் அப்படின்னா நெருப்பு, வாயு அப்படின்னா காற்று, ஆகாசம் அப்படின்னா இடைவெளி. ஆகாசம்னா நாம வானம் அப்படின்னு சொல்றோம். வானம்னு அர்த்தம் கிடையாது. ஆகாசம் அப்படின்னா ஸ்பேஸ், ஸ்பேஸ், ஸ்பேஸ்னா இடைவெளி அப்படின்னு அர்த்தம். பஞ்சபூதங்கள் ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, அப்திய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதிபியஹ, ஓஷதிபியோன்னம் அப்படின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. முதல்ல தாமச அகங்காரம்னு சொன்னேன் இல்லையா, அந்த தாமச அகங்காரத்தில் இருந்து ஆகாசம் அப்படிங்கிறது உண்டாகும். ஆகாஷாத் வாயு, அதிலிருந்து வாயுங்கிறது உண்டாகும். வாயோர் அக்னிஹி, வாயுவிலிருந்து அக்னி அப்படிங்கிறது உண்டாகும். அக்னேர் ஆபஹா, ஆபஹான்னா ஜலம், அக்னியிலிருந்து ஜலம்ங்கிறது உண்டாகும். அப்திய பிருத்திவி, ஜலத்தில் இருந்து பிருத்திவி அப்படிங்கிற பூமி உண்டாகிறது. அப்புறம் பூமியில இருந்து தான் மரம், செடி, கொடி எல்லாம் உண்டாகிறது. நாம் சாப்பிடக்கூடிய அன்னம்ங்கிறது பூமியில இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. ஓஷதிபியோ அன்னம் அப்படின்னு சொல்றது. அப்போ தாமச அகங்காரம், அதில் இருந்து ஆகாசம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹா, அப்திய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதிபியாக. ஆகாசத்தில் இருந்து வாயு, வாயுவில் இருந்து அன்னம், வாயுவில் இருந்து என்ன சொல்லிட்டே வந்தேன், அக்னி, அக்னியில இருந்து ஜலம், ஜலத்தில் இருந்து பிருத்திவி அப்படிங்கிற இத்தனை தத்துவங்களும் வரிசையா தானும் பிறக்கிறது. அதுதான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு பேர். அடுத்து பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்ச தன்மாத்திரைகள், தன்மாத்திரைன்னு 5, அதுக்கு பேரை முதல்ல சொல்றேன், அப்புறம் தன்மாத்திரைன்னா என்னன்னு சொல்றேன், அப்புறம் அது எப்படி பிறக்கிறதுன்னு சொல்றேன். பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் அப்படின்னு பஞ்ச தன்மாத்திரைகள் பிறக்கிறது. பஞ்சபூதங்களுக்கு பேர் என்ன? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், 5 தன்மாத்திரை. தன்மாத்திரைன்னா என்ன அப்படின்னா,
ஆகாசத்துல இருந்து வாயு உண்டாச்சு இல்லையா? பஞ்சபூதங்கள்ல ஆகாசத்துல இருந்து வாயு உண்டாச்சு. இந்த தன்மாத்திரைனா என்னன்னா, ரெண்டு பூதங்களுக்கு நடு நிலை, அதுக்குதான் தன்மாத்திரைன்னு பேர். ஆகாசத்துல இருந்து வாயு உண்டாச்சு, அந்த ஆகாசத்துக்கும் வாயுக்கும் நடு நிலைமைக்குத்தான் தன்மாத்திரை அப்படின்னு பேர். ஆகாசத்தினுடைய குணமும் முழுக்க இருக்காது, வாயுவினுடைய குணமும் முழுக்க வந்திருக்காது. ஆகாசத்தினுடைய நிலை கொஞ்சம் மாறி இருக்கும், வாயுவினுடைய நிலை கொஞ்சம் வந்திருக்கும், அதுக்கு தன்மாத்திரை அப்படின்னு பேர். புரியணுங்கிறதுக்காக பகவத் ராமானுஜர் அவர் ஒரு உதாரணத்தை காட்டுறார். தன்மாத்திரைன்னா என்னன்னா, ராத்திரி நாம படுக்கும்போது 10 மணிக்கு மோர உர குத்துறோம், மோர உர குத்துறோம், மோர் இல்ல உடனே சொல்ல வேண்டாமா, கடையில வாங்குறான்னு தெரியறது. பால் அப்படியே உர குத்துறோம், அப்படியே மூடி வச்சுடுறோம். ராத்திரி 10 மணிக்கு உர குத்தி மூடி வச்சிட்டோம்னா காலையில 7 மணிக்கு எடுத்து பார்த்தோம்னா அது கெட்டி தயிர் ஆயிருக்கும், ஆயிருக்கணும், ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா முந்தின நாள் பாலா இருந்தது, இப்போ 12 மணி நேரத்தில் தயிர் ஆயிடுது. ராத்திரி 10 மணிக்கு உர குத்தணும் இல்லையா, அதுக்கப்புறம் போய் படுத்துடணும், கொஞ்ச நேரம் தூங்கணும். ஒரு 1.5 மணி 2 மணிக்கு தூக்கம் சரியா வரல, அப்படியே வெளியில வந்து தீர்த்தம் சாப்பிட்டோம். அப்ப அந்த உரகுத்தன அந்த பால் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு அதை மூடிய திறந்து பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும், கெட்டியா ஆயிருக்குமா, தயிரினுடைய கெட்டி தன்மை வந்திருக்குமா, வந்திருக்காது. பாலினுடைய இனிய அந்த இனிமை இருக்குமா அப்படின்னா இல்லை, புளிப்பு வந்துடும், தயிரை போல புளிப்பு வந்துடும், ஆனால் தயிரினுடைய கெட்டித்தன்மை வந்திருக்காது. பாலினுடைய இனிமைங்கிறது போயிடுத்து, தயிரனுடைய முழு நிலைமை இன்னும் வரல, அதுக்கு தான் தன்மாத்திரை அப்படின்னு பேர். ஆகாசத்தில் இருந்து வாயு உண்டானது, அந்த ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் நடு நிலையில் இருப்பது ஒரு தன்மாத்திரை. இப்போ தன்மாத்திரைன்னா என்னன்னு தெரிஞ்சுதா? அப்போ தாமச அகங்காரத்தில் இருந்து ஆகாசம் உண்டானது, அந்த தாமச அகங்காரத்துக்கும் ஆகாசத்துக்கும் நடுநிலை, அதுக்குதான் சப்த தன்மாத்திரை அப்படின்னு பேர். ஆகாஷாத் வாயு, ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, அந்த ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் நடுநிலை, அதுக்கு ஸ்பர்ஷ தன்மாத்திரை அப்படின்னு பேர். வாயோர் அக்னிகி, வாயுவிலிருந்து அக்னி உண்டானது, வாயுவுக்கும் அக்னிக்கும் நடு நிலையில உண்டாகக்கூடிய தன்மாத்திரை, அதுக்கு ரூப தன்மாத்திரை அப்படின்னு பேர். அடுத்து அக்னியில இருந்து ஆபகா, ஜலம் அப்படிங்கிறது உண்டாருது, அந்த அக்னிக்கும் ஜலத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தன்மாத்திரை சப்த ஸ்பர்ஷ ரூப ரச தன்மாத்திரை, ரச தன்மாத்திரைன்னு பேர். அடுத்து ஜலத்துல இருந்து பிருத்திவி அப்படிங்கிறது உண்டாருது, அந்த ஜலத்துக்கும் பிருத்திவிக்கும் நடு நிலை, நடு நிலை, அதுக்கு கந்த தன்மாத்திரை அப்படின்னு பெயர். இப்ப பஞ்சபூதங்கள் பார்த்துட்டோம், பஞ்ச தன்மாத்திரைகள் பார்த்துட்டோம். பேரை நீங்களே சொல்லுங்க. பஞ்சபூதங்கள் என்னென்ன? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். தன்மாத்திரை சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். தாமச அகங்காரத்திலிருந்து 10 தத்துவங்கள் உண்டானது. இப்ப சாத்விக அகங்காரம், அகங்காரம்ங்கிறது மூணா பிரிஞ்சிருக்கு. புதுசா பகவானுடைய திருமேனி மூல பிரகிருதி, மூல பிரகிருத்தியிலிருந்து மகான்கிற தத்துவம், மகான்ல இருந்து அகங்காரம், அகங்காரம்ங்கிறது மூன்றா பிரியறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். தாமச அகங்காரத்திலிருந்து 10 தத்துவங்கள், சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 தத்துவங்கள். இப்போ 11 தத்துவங்களை பார்க்கணும். இந்த 11 தத்துவங்கள் என்னென்னா இந்திரியங்கள் அப்படின்னு பேர்.
இந்திரியங்கள், அதுதான் பதினோரு தத்துவங்கள். அந்த இந்திரியங்களை ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஞானேந்திரியங்கள் ஆறு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு. ஞானேந்திரியங்கள் ஆறு இந்திரியம், கர்மேந்திரியம் ஐந்து இந்திரியம், மொத்தம் பதினோரு இந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் ஆறு என்னெல்லாம் அப்படின்னா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு. தொக்குன்னா தோல். ஞானத்தை பெறுவதற்கு எது சாதனமோ அதற்கு ஞானேந்திரியம் அப்படின்னு பெயர். ஒரு செயலை செய்வதற்கு எது சாதனமோ, ஒரு கர்மாவை செய்வதற்கு எது சாதனமோ அதற்கு கர்மேந்திரியம் அப்படின்னு பெயர். இந்திரியம்னா என்னன்னா, ஞானத்தை பெறுவதற்கோ அல்லது ஒரு செயலை செய்வதற்கோ எது சாதனமாக இருக்கிறதோ அதற்கு இந்திரியம் அப்படின்னு பெயர். அந்த இந்திரியத்தை நாம கண்ணால பார்க்க முடியாது. இந்திரியம் இருக்குன்னு அறிந்து கொள்ளலாமே தவிர அதை கண்ணால காண்பதுங்கிறது முடியாது. அப்ப இந்திரியம்னா என்ன? ஞானத்தை பெறுவதற்கு சாதனமாகவோ அல்லது கர்மத்தை செய்வதற்கு, கர்மம்னா செயல், ஒரு செயலை செய்வதற்கு சாதனமாகவோ கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததேயானால் அதற்கு இந்திரியம் அப்படின்னு பேர். அந்த இந்திரியங்கள் பதினொன்று. ஆறு ஞானேந்திரியம், ஐந்து கர்மேந்திரியம். ஆறு ஞானேந்திரியம், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு, அஞ்சு சொன்னேன், ஆறாவது மனசு. அடுத்து ஐந்து கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் ஒரு செயலை செய்வதற்கு சாதனம். ஒரு செயலை செய்வதற்கு எது சாதனமோ அதற்கு கர்மேந்திரியம் அப்படின்னு பெயர். வாக்கு, பாணி, பாதம், வாயு பஸ்தங்கள். வாக்கு வாய், பாணி கை, பாதம் கால், வாயுபஸ்தம் மல ஜலங்களை கழிக்கக்கூடிய துவாரம். வாக்கு, வாயால ஒரு செயலை செய்கிறோம், வாயால ஒருத்தரை வையறோம், அதுவும் ஒரு செயல் தானே. வாயால நன்னா சாப்பிடுறோம், அதுவும் ஒரு செயல் தானே. வாயால தீர்த்தத்தை பருகுகிறோம், அதுவும் ஒரு செயல் தானே. வாயால ஜலத்தை கொப்பளிக்கிறோம், உமிழ்கிறோம், அதுவும் ஒரு செயல் தானே. அதனால ஒரு செயலை புரிவதற்கு அது சாதனமாகிறது, அதனால வாக்கு. அடுத்து பாணி, பாணினா கையு, பாணினா கையு. கையால ஒரு செயலை செய்கிறோம், பகவானுடைய திருவடியில புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம், பகவானுக்கு சந்தன அலங்காரம் பண்ணுகிறோம், ஆலவட்டம் வீசுகிறோம், சாமரம் போடுறோம், கையால தானே பண்றோம், அதனால கைங்கிறது ஒரு செயலை செய்கிறது. அடுத்து கால், பகவானுடைய திவ்விதேசத்தை நோக்கி நடக்கிறோம், ஒருத்தரை உதைக்கிறோம், பண்ண மாட்டீளோ, அது நல்லா அமைதியா இருக்கா. நான் ஒரு இடத்துல சொல்லும்போது எல்லாரும் அப்படியே சந்தோஷப்பட்டா, அப்ப தெரிஞ்சுக்கணும், ஓஹோ இப்போ இப்படிதான் போல இருக்குன்னு. காலால உதைக்கிறோம், மிதிக்கிறோம், அப்ப இதெல்லாம் ஒரு செயல். அப்ப அந்த செயலை செய்வதற்கு கால்ங்கிறது சாதனமாக ஆகிறது. அடுத்து மல ஜலங்களை கழிக்கிறோம், அதனால ஐந்து கர்மேந்திரியங்கள், ஆறு ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியம் அப்படின்னா ஞானத்தை பெறுவதற்கு சாதனம். கண்ணால பார்க்கிறோம், நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது, இவர் அருண் சுவாமி, இவர் விஜய் மாமி, இவர் பிரசன்னா, இவர் சீனிவாசன், இவர் சுரேஷ், இவா பெங்களூர், இவர் ட்ரிபிள் ஆர், ட்ரிபிள் ஆர் அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு தெரியறது இல்லையா? கண்ணால பார்த்து நமக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஏற்படுறது. இவர் வரதராஜர்,
இவர் சீனிவாசர், இவர் திருமாலிருஞ்சோலை அழகன், இவர் கூடல் அழகர் அப்படின்னு கண்ணால பார்த்து ஒரு ஞானம் வர்றது, காதால கேட்டு நமக்கு ஒரு ஞானம் வர்றது. நேத்து சொன்னது புரிஞ்ச மாதிரி இருந்தது, இன்னைக்கு ஆரம்பமே கொஞ்சம் சுழற்ற மாதிரி இருக்கு. இது பகவத்கீதை, இது உபனிஷத்து, இது திருவாய்மொழி, இது ராமானுஜ நூற்றந்தாதி அப்படின்னு காதால கேட்டு நமக்கு ஒரு ஞானம் வர்றது இல்லையா. அதனால காதுங்கிறது ஒரு ஞானேந்திரியம். அடுத்து நாக்கு, நாக்குங்கிறது ஒரு ஞானேந்திரியம். மின்சாரம் போயிடும், பெருமாள் சன்னதியில பிரசாதம் கொடுக்கும்போது பார்த்து மின்சாரம் போயிடும், அப்படியே எல்லாரும் கையை நீட்டிகிட்டே இருப்பா, அப்படியே பிரசாதம் கொடுத்துட்டே போயிடுவா. பார்த்தா மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்கும், இது என்னதுன்னு தெரியலையே, சக்கரை பொங்கலா சீராவா தெரியலையே. அப்போ வாயில போட்டு பார்க்குறோம், நெய் இருந்ததுன்னா சக்கரை பொங்கல், நெய் இல்லைன்னா சீரா கேசரின்னு அர்த்தம். ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரு மஞ்சளா இருக்கும், அப்படின்னா நெய் இருந்ததுன்னா சக்கரை பொங்கல், நெய் இல்லைன்னா சீரா. அப்போ சுவைத்து பார்த்து நமக்கு ஒரு ஞானம் வர்றது இல்லையா, அதனால நாக்குங்கிறது ஒரு ஞானேந்திரியம். அடுத்து மூக்கு, மூக்குங்கிறது அது ஒரு ஞானேந்திரியம். பெருமாள் சன்னதியில மடப்புளியில ஏதோ ஒரு தளிகை பண்ணுவா, பரிச்சாரக சுவாமி அவருக்கே தலை, அவர் தான் தூக்கின்னு வருவார், அவருக்கே என்ன இருக்குன்னு தெரியாது, மடப்புளிக்காரர் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிருவார். இந்த பரிச்சாரகர் பெருமாள் சன்னதிக்கு கொண்டு போகணுன்ட்டு அதை எடுத்துன்னு வந்து தலையில வச்சு அப்படியே தூக்கின்னு வருவார், அவருக்கே மேலே தலையில என்ன இருக்குன்னு தெரியாது. அர்ச்சக சுவாமி அவர் தான் பெருமாளுக்கு அப்படியே பெருமாளுடைய பவளத்தை பார்த்துட்டு கை காமிப்பார், பிராணாய ஸ்வாஹா அபனாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா, அவர் கீழே பார்க்கவே மாட்டார். கண்டருளை பண்ற அர்ச்சகருக்கு என்னன்னு தெரியாது, கொண்டு வர்ற பரிச்சாரகருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, சாப்பிட்ற பெருமாளுக்கே என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. ஆனா நாம சொல்லிடுவோம், புளியோதரை போறது, இன்னைக்கு சக்கரை பொங்கல் அப்படின்னு அது போகும்போது நாம தெரிஞ்சுடுறோம். திருவல்லிக்கேணியில அப்படியே அந்த தெற்கு மாட வீதியில வெங்கடகிருஷ்ணன் சுவாமி திருமாளிகை இருக்கு, எழுந்தருளி இருக்கிறார். அவாத்துலேருந்து ஒரு நாலடி போனோம்னா அந்த பக்கத்தில் அப்படியே சக்கரை பொங்கல் வாசனையாக வரும். திங்கக்கிழமை, திங்கக்கிழமை ஓ இன்னைக்கு பெருமாள் சக்கரை பொங்கல் அமுது செய்கிறார். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே சக்கரை பொங்கல் அமுது செய்கிறார். திருப்பதியில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா சரியாக எந்த இடத்துல லட்டு பண்ணுறாலோ அந்த வாசனை அப்படியே தூக்கும். அப்படின்னா இதை வச்சே நாம சொல்லிடலாம். அதனால மூக்குங்கிறது ஒரு ஞானேந்திரியம், கண்ணால பார்த்து ஒரு ஞானம், காதால கேட்டு ஒரு ஞானம் வர்றது, நாக்கால சுவைத்து ஒரு ஞானம் வர்றது, மூக்கால நுகர்ந்து மோந்து பார்க்குறோம், நுகர்ந்து பார்த்து அதனால ஒரு ஞானம் வர்றது. அடுத்தது தொக்கு, தொக்குன்னா தோல், தோலால நாம தொட்டு பார்க்குறோம், இது புஷ்பம், இது கடிகாரம், இது புத்தகம், இது வஸ்திரம் அப்படின்னு தொட்டு பார்த்து நமக்கு ஒரு ஞானம் வர்றது. அதனால இந்த ஐந்தும் ஞானேந்திரியங்கள்னு பேர். கர்மேந்திரியங்கள்னா ஒரு செயலை செய்வதற்கு எது சாதனமோ அதுக்கு கர்மேந்திரியம்னு பேர். ஞானேந்திரியம்னா ஞானத்தை பெறுவதற்கு எது சாதனமோ அதுக்கு ஞானேந்திரியம்னு பேர். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கார், அவருக்கு தான் மனசுன்னு பேர். மனசுங்கிறது ஞானேந்திரியம், ஆனால் தன்னை தவிர்ந்த மீதி இருக்கக்கூடிய ஐந்து ஞானேந்திரியங்களுக்கும் ஐந்து கர்மேந்திரியங்களுக்கும் தலைவராக இருக்கிறார் மனசு. காலக்ஷேபத்தில் என்னை பார்த்துட்டே இருப்பீள், இந்த சமயத்தில் போய் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கே, இந்த சமயத்தில் மேட்சுக்கு போயிருந்தோம்னா அழகாக பார்க்கலாமே அப்படின்னு நினச்சோம்னா பிரயோஜனம் இல்லை. காலக்ஷேபத்துக்கு இங்கே வந்த உடனே ஓ குக்கரை வச்சுட்டு வந்தோம், ஆஃப் பண்ணமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சோம்னா
பிரயோஜனம் இல்லை. அப்ப கண்ணு பார்த்துட்டே இருக்கு, காது கேட்டுட்டே இருக்கு, ஆனா மனசு ஈடுபாட்டோட இல்லை. மனசு ஈடுபாடு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப மனசு அப்படிங்கிறது தான் அத்தனை இந்திரியங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். ஆக 11 இந்திரியங்கள், இந்த 11 இந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்தில இருந்து உண்டாகி இருக்கிறது. தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் எத்தனை? இந்த பக்கம் 11, இந்த பக்கம் 10, கூட்டுனா 21, அகங்காரங்கிறது 22, மகான்கிறது 23, மூல பிரகிருதிங்கிறது 24. நடுவில் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், அகங்காரம்ங்கிறது மூன்றா பிரியும்னு சொன்னேன் இல்லையா? சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். தாமச அகங்காரம் 10 தத்துவங்களை உண்டாக்கியது, சாத்விக அகங்காரம் 11 தத்துவங்களை உண்டாக்கியது. ராஜச அகங்காரம் அது எதையுமே உண்டாக்காது. சாத்விக அகங்காரத்துக்கும் தாமச அகங்காரத்துக்கும் உதவி புரியும் அவ்வளவே. அதனால மொத்தம் 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களையும் எம்பெருமான் முதல்ல படைக்கிறான். அடுத்தது பிருத்திவி, அப்பு, தேஜஸ் வாயு, ஆகாசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அத எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சீகரணம் அப்படின்னு ஒண்ணு பண்றான். பஞ்சீகரணம் அப்படின்னு பெயர். பஞ்சபூதங்கள்னா என்ன? நீர், நிலம், தீ, காற்று, வானம். இந்த அஞ்சு தான் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களை எடுத்து பஞ்சீகரணம் பண்ணுகிறான். பஞ்சீகரணம்னா என்ன அப்படின்னு சொல்றேன். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அஞ்சு பூதங்கள் இருக்கு இல்லையா? அதை முதல்ல என்ன பண்றான்னா, முதல்ல ஒரு பெரிய தட்டு, புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், ஒரு பெரிய தட்டு எடுத்துட்டு பிருத்திவி அதை ரெண்டா பிரிக்கிறான். 50%, 50%, 50%, 50% அப்படியே வச்சிடறான். மீதி 50% எடுத்து தட்டில் போட்டுக்கிறான். அப்புறம் அப்பு, அப்பையும் ரெண்டா பிரிக்கிறான். ஒரு பாதி எடுத்து இங்கே வச்சிடறான், ஒரு பாதி அங்கேயே இருக்கும். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், தேஜஸ் அப்படின்னா நெருப்பு, அதை ரெண்டா பிரிக்கிறான். ஒரு பாதி அப்படியே இருக்கும், இன்னொரு பாதி எடுத்து தட்டில் போட்டுக்கிறான். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, வாயுவையும் ரெண்டா பிரிச்சு ஒரு பாதி அப்படியே வைக்கிறான், இன்னொரு பாதி எடுத்துட்டுல போட்டுக்கிறான். அடுத்து ஆகாசம், அதையும் ரெண்டா பிரிக்கிறான். 50% அங்க இருக்கும், 50% இங்க வந்துடும். இப்ப எல்லாத்துலயும் எவ்வளவு இருக்கு? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்துல எவ்வளவு இருக்கு? அதாவது 50% இருக்கு. மீதி இருக்கிறது 50 எல்லாத்தையும் 50, 50, 50, 50 சேர்த்து இங்க 250 இருக்கு. அதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பிசைறான். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கோதுமை மாவு போட்டுப்பா, உப்பு போட்டுப்பா, ஜலமும் போட்டுப்பா, வேணும்னா கொஞ்சம் சோடா பூவையும் போடுவா. போட்டுட்டு அப்படியே பிசைவாளே, அதை போல எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சிடறான். பிசைஞ்சா பெரிய உருண்டை ஆகிடுது. இப்போ அதிலிருந்து 5 உருண்டை எடுக்கிறான். ஒரு உருண்டை எவ்வளோ இருக்கும்? 50%. ஆனால் அந்த 50%ல எதெல்லாம் இருக்கும்? 5 இருக்கும். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சு அதிலிருந்து 50% எடுத்து பிருத்திவியோட சேர்த்து வச்சிடறான். அதிலிருந்து இன்னொரு 50% எடுத்து வாயுவோட சேர்த்து வச்சிடறான். இன்னொரு 50% எடுத்து அப்பு ஜலத்தோட சேர்த்து வச்சிடறான். இன்னொரு 50% ஒரு உருண்டை எடுத்து அப்படியே நெருப்போட சேர்த்து வச்சிடறான். இன்னொரு 50% எடுத்து பிருத்திவி, அப்பு, தேஜஸ் வாயு, ஆகாசத்தோட தானும் சேர்த்து வைக்கிறான். இப்ப எல்லாத்துலயும் எல்லாம் 100% வந்துடுதா? ஒன்னொன்னுத்துலயும் ஒன்னொன்னு எவ்வளவு சதவிகிதம் இருக்கும்னா, பிருத்திவி அப்படிங்கிறது 50%. பிருத்திவி தவிர மீதி இருக்கிறது, மீதி இருக்கக்கூடிய நாளும் 12.5% இருக்கும். சேத்தா 100% வந்துட்டா? அப்பு, அப்புல என்ன இருக்கும்? அப்புனா ஜலம், ஜலம் 50% இருக்கும்.
மீதி இருக்கக்கூடிய 50% அப்ப தவிர மீதி இருக்கக்கூடிய 4 தத்துவங்களும் 12.5% பிருத்திவி அப்பு தேஜஸ், தேஜஸ்னா நெருப்பு, நெருப்பினுடைய பகுதி 50%. அடுத்தது பிருத்திவி அப்பு வாயு ஆகாசம், அந்த நாளும் மீதி 50% இருக்கும். புரியுது இல்லையா? அதே போல வாயு, வாயுவில் 50% வாயு இருக்கும், மீதி 12.5% வாயுவை தவிர மீதி இருக்க பூதங்கள் அதில் இருக்கும். அதே போல ஆகாசம் அப்படின்னா 50% அது அப்படியே இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 12.5% பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு, இதுக்கு தான் பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். சும்மா ஒரு மேப் மாதிரி போட்டிருக்கேன், அப்படியே ஒரு வட்டம், அதில் ஒரு பாதி, அப்புறம் மீதி இருக்கிறத நாலாக பிரித்து 12.5. எல்லாத்துலேயுமே எல்லாமே கலந்துருக்கே, அப்போ எது ஒன்றுக்கு பிருத்திவின்னு பேர், ஒன்று அப்புன்னு பேர், ஒன்று வாயுன்னு பேர்? எதனுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு பிருத்திவின்னு பேர். பிருத்திவியில் பிருத்திவியினுடைய பாகம் 50%, மற்ற எல்லாம் 12.5% இருக்கும், அதனால இதுக்கு பிருத்திவின்னு பேர். அக்னின்னு அதுக்கு ஏன் பேர்? எல்லாத்துலேயுமே அக்னி இருக்கே, இதுக்கு மட்டும் ஏன் அக்னின்னு பேருன்னா, அக்னியில் அக்னியினுடைய பகுதி 50%. தன் அக்னியை தவிர மீதி இருக்கக்கூடிய பூதங்களுடைய தன்மை அரைக்கால் பகுதி, 12.5. அதனால தான் இதுக்கு அக்னின்னு பெயர். அப்போ பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சீகரணம் அப்படின்னு ஒன்று பண்ணுறான், பஞ்சீகரணம் அப்படின்னு பண்ணுறான். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் அதிலிருந்து கிள்ளி எடுத்து ஒரு உருண்டை எடுக்கிறோம் இல்லையா, அதை போல பஞ்சீகரணம் பண்ணும்போது, பஞ்சீகரணம் பண்ணும்போது பஞ்சீகரணம் பண்ணிட்டு அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து உலகத்திலேயே அதிகமான புண்ணியம் யார் பண்ணியிருக்காளோ அந்த ஆத்மாவை எடுத்து இதுக்குள்ள புகுத்தி விடுகிறான், அதுக்கு தான் பிரம்மா அப்படின்னு பேர். பஞ்சீகரணம் பண்ணினா அது பெரிய உருண்டை, அதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை எடுக்கிற மாதிரி பஞ்சீகரணத்திலிருந்து ஒரு உருண்டை, சின்ன சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதிலிருந்து ஒரு உருண்டை எடுக்கிற மாதிரி பகவான் அதிலிருந்து பஞ்சபூதங்களுடைய கூட்டரவு, அதுக்கு தான் இந்த உடல்னு பேர், ஒரு உடலை செய்கிறான், அப்புறம் அந்த உடலுக்குள்ள ஒரு ஆத்மாவை புகுத்துகிறான். அந்த ஆத்மா யாருன்னா, உலகத்திலேயே யார் அதிகமான புண்ணியம் பண்ணியிருக்காரோ அந்த ஆத்மாவை எடுத்து இந்த உடலுக்குள்ள புகுத்துறான், அவருக்கு பிரம்மா அப்படின்னு பேர் சூட்டுகிறான். பிரம்மாதான் பல காலம் எம்பெருமான குறித்து தவம் புரிந்து தியானம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் அப்படி எத்தனை வருஷம் புண்ணியம் பண்ணார் அப்படின்னா, யுக கோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவான் இது சுஷ்ரும. யுக கோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு, பத்மபூஹு அப்படின்னா பத்மத்தில் இருந்து உண்டானவன் பிரமன், அந்த பிரம்மா விஷ்ணு ஆராத்திய விஷ்ணுவை பூஜித்து பிரம்ம பதவியை பெற்றிருக்கிறான் அப்படின்னு விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. அதில் எத்தனை வருஷம் பூஜித்தான்னா, யுக கோட்டி சஹசிராணி, கோட்டின்னா தெரியும், கோட்டின்னா எத்தனை, 100 மில்லியனா, 1000 மில்லியன், 10 மில்லியன், யுக கோட்டி. யுகம் அப்படின்னா ஒரு சதுர்யுகம்னு பேர், நாம் இருக்கிறது கலியுகம், இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம், அதுக்கு முந்தின யுகம் த்ரேதாயுகம், அதுக்கு முந்தின யுகம் கிருத்தயுகம். கலியுகம் அப்படிங்கிறது 432,000 ஆண்டுகள் கொண்டது, துவாபர யுகம்ங்கிறது
864,000 ஆண்டுகள் கொண்டது. கலியுகத்துல, கலியுகத்தை அப்படியே ரெண்டால பெருக்கினா துவாபர யுகம். கலியுகம் 432,000. அப்ப துவாபர யுகம் இது அப்படியே ரெண்டால பெருக்கினா 432, அதை ரெண்டால பெருக்கினா 864. துவாபர யுகம் 864,000 ஆண்டுகள் கொண்டது. அடுத்து அதுக்கு முந்தின யுகம் திரேதாயுகம். கலியுகத்தை மூணால பெருக்கணும். 432 மூணால பெருக்கினா 1296, 1296,000 ஆண்டுகள் கொண்டது திரேதாயுகம். அதுக்கு முந்தின யுகம் கிருத்தயுகம். கிருத்தயுகம் அப்படிங்கிறது கலியுகத்தை நாலால பெருக்கிக்கணும். ரெண்டால பெருக்கினா துவாபர யுகம், மூணால பெருக்கினா திரேதாயுகம், நாலால பெருக்கினா கிருத்தயுகம். 432 × 4 எவ்வளவு? 1728. 1728,000 ஆண்டுகள் கொண்டது கிருத்தயுகம். 1296,000 ஆண்டுகள் கொண்டது திரேதாயுகம். அதுக்கடுத்தது 864,000 ஆண்டுகள் கொண்டது துவாபர யுகம். 432,000 ஆண்டுகள் கொண்டது கலியுகம். இது நாலுத்தையும் சேர்த்தா ஒரு சதுர்யுகம்னு பேர். 1728,000 கூட்டல் 1296,000 கூட்டல் 864,000 கூட்டல் 432,000 43,20,000 ஆண்டுகள். அந்த 43,20,000 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு சதுர்யுகம். அத அப்படியே கோட்டியால பெருக்கணுமா, யுக கோட்டி சஹசிராணி, யுக கோட்டி சஹசிராணி, கோடியால பெருக்கணுமா, பெருக்கினா எத்தனை வருமோ அத அப்படியே மறுபடியும் ஆயிரத்தால பெருக்கணுமா. யுக கோட்டி சஹசிராணி, சஹசிரம்னா ஆயிரம். அப்ப 43,20,000 பெருக்கல் கோடி பெருக்கல் ஆயிரம், அப்படி பெருக்கினா எத்தனை வருமோ அத்தனை ஆண்டுகள் கொண்டது, அத்தனை ஆண்டுகள் பிரம்மா நாராயணனை பூஜித்தானா. யுக கோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு, பத்மபூஹு தாமரையில இருந்து பிறந்தவனான பிரம்மா விஷ்ணு பகவானை இத்தனை வருடங்கள் பூஜித்தார். அந்த பூஜித்ததனுடைய பலனாக அவர்தான் இப்ப பிரம்மாவாக இருக்கிறார். பஞ்சீகரணம் பண்ணி அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து அதுக்குள்ள அதிகமான புண்ணியம் பண்ணினவரை புகுத்தரார். பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்துல இருந்து உண்டானார். பகவானுடைய வயிற்றுல இருந்து ஒரு தாமரை உண்டானது, அந்த தாமரையில இருந்து பிரம்மா உண்டானார். பிரம்மா அவர் தன் கண்ணை முழிச்சு பார்த்தார். பார்த்தா தான் ஒரு தாமரையில உட்கார்ந்துருக்கோம், ஒத்துருமே இல்லை, இன்னும் இந்த உலகம் உண்டாகவே இல்லை. நம்ம கொண்டு எங்கேயாவது ஒரு தீவுல வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும் ஒத்துரும் இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே மாட்டோம். இங்க இருக்கும்போது இது என்ன 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காளே, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு இருந்தால் நன்னா இருக்குமே, சென்டர் ஆஃப் த சிட்டியில் நமக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே, ஃப்ளாட் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹவுஸாக கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே. இது என்ன 1 ஏக்கரோட இருக்கே, ஃபார்ம் ஹவுஸ் இல்லையே, ஒரு 10 ஏக்கரில் ஃபார்ம் ஹவுஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அவள் எல்லாரையும் வாங்குவோன்னு கப்பலில் ஏற்றி அண்டார்டிகாவில் கொண்டு விட்டுறணும். நிறைய இடம், 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒத்துரும் இல்லாத இடத்துல யாராவது இருப்பாளா, பயம் வந்துடும் முதல்ல. பிரம்மா அவர் தான் இப்பதான் உண்டாகி இருக்கிறார், தன்னை தவிர யாரும் இல்லை. அவர் பார்த்தார் தான் மட்டும்தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு ஊர்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம்னு வச்சுப்போம், எப்படி இருக்கும்? பிரம்மா பகவானுடைய தாமரையிலிருந்து உண்டானார். தான் எதில் இருக்கோம்னு பார்த்தா தாமரை. அப்படின்னா இந்த தாமரையை எது தாங்குகிறதோ, யாரோ ஒருத்தர் தாங்கணும் இல்லையா,
அவர்தான் என்னை படைச்சிருக்கணும் அப்படின்னு பிரம்மா தெரிஞ்சின்றார். அப்படியே அந்த தாமரையில் கீழே இறங்கினார். கீழே இறங்கி அந்த தாமரையினுடைய தண்டு இருக்கு இல்லையா, அதுலேயே அப்படியே நடக்க ஆரம்பித்தார். தாமரையினுடைய தண்டுலேயே நடக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 100 நாள் ஆச்சு, 1 வருஷம் நடந்தார். தாமரையினுடைய தண்டு நீளமாக போயிட்டே இருக்கு. 1 வருஷம் நடந்தார். நடந்தெல்லாம் போகக்கூடாதுன்னு வேகமாக ஓட ஆரம்பித்தார். வேகமாக ஓட ஆரம்பித்தார். 1 வருஷம் ஓடினார், 10 வருஷம் ஓடினார், 100 வருஷம் அந்த தாமரை தண்டில் ஓடினார். அப்படி ஓடியும் அந்த தாமரை தண்டு நீளமாக இருக்கு, தன்னால் கண்டுபிடிக்கவே முடியல. பயந்து போனார். எவ்வளோ தூரம் இன்னும் போகிறோமோ அவ்வளோ தூரம் திரும்ப வரணும். ரூட்டு தெரியாமல் எங்கேயாவது மாறி போயிட்டோம்னா, மோட்டார் வே பிடிக்கிறதுக்கு பதிலாக மாறி நாம் கேன்பரா ரூட்டை பிடிச்சிட்டோம்னா போச்சு, 40-50 கிலோமீட்டர் எங்கேயோ போயிடுவோம். அப்படின்னா அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் திரும்ப வரணும். பிரம்மா பார்த்து இனிமே போக முடியாது அப்படின்னு திரும்ப வந்து மறுபடியும் தாமரையிலே உட்கார்ந்துட்டார். அப்புறம் கண்ணை மூடிண்டார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரகுணோதி தஸ்மை தம்கதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. எந்த எம்பெருமான் என்னை படைத்தானோ, எவன் என்னை ரட்சிக்கிறானோ, அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்கிறேன், அவன் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டினார். அடுத்த க்ஷணம் பகவான் சங்க சக்கரங்களோடு காட்சி கொடுத்தார். இதை முதல்ல பண்ணியிருக்க வேண்டியதுதானே. எதுக்கு இப்போ 100 வருஷம் ஓடணும், திரும்ப வந்து மறுபடியும் வந்து உட்காரணும்னா? என்னுடைய முயற்சியினால நான் பகவானை அடைகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போனார். 100 வருடம் முயன்றாலும் முடியவில்லை. அவனுடைய அருளாலே அவனை காண்கிறேன் அப்படின்னு நினைச்சார். அடுத்த க்ஷணம் பகவானை கண்டார் பிரம்மா. அப்புறம் பிரம்மா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார். என்னை எதற்காக படைத்தீர்னு கேட்டார். இனிமே மேற்கொண்டு சிருஷ்டி காரியத்தை நீர் செய்யும், இனிமே மேற்கொண்டு உலகத்தில் அனைவரையும் நீர் படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிரம்மா சரின்னு ஒத்துக்கொண்டார். உமக்கு யாரை எப்படி சிருஷ்டிக்கணும்னு உமக்கு வேதத்தை தருகிறேன், உபதேசிக்கிறேன், அந்த வேதத்தை பார்த்து நீர் உலகத்தை படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஒத்துக்கொண்டார், வேதத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ பிரம்மா படைக்க போறார். அவரிடத்துல இருந்துதான் இந்த உலகம்ங்கிறது உண்டாகிறது. இப்ப உலகத்தை படைத்தது யாரு? பிரம்மான்னு சொல்ல முடியுமா? பிரம்மாவை படைத்து அவருக்கு படைப்புக்கு வேண்டியது எல்லாத்தையும் பகவான் கொடுத்து மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணும் அப்படின்னு சொன்னார். நிகரிலகு காரூருவா நின்னகத்ததன்னே புகரிலகு தாமரையின் பூ அப்படின்னு காட்டுறார். அதிகமான புண்ணியம் பண்ணியிருக்கிறவர் அவர் முதல்ல பிரம்மா. அதுக்கு அடுத்த புண்ணியம் பண்ணியிருக்கிறவர் ருத்ரமூர்த்தி. அதுக்கு அடுத்த புண்ணியம் பண்ணியிருக்கிறவர் பிருஹஸ்பதி. அதுக்கு அடுத்த புண்ணியம் பண்ணியிருக்கிறவர் இந்திரன். அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் வருணன், அதுக்கப்புறம் வாயு. இப்படியே ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்துக்கு தகுந்தவாறு ஒரு பதவியை பெறுகிறார்கள். தேவர்களுக்கு அடுத்த புண்ணியத்தை பண்ணியிருக்கிறவா பூலோகவாசிகள் மனிதர்கள். அவர்களுக்கு கீழே புண்ணியம் பண்ணியிருக்கிறவா விலங்குகள். அதை விட குறைச்சலா புண்ணியம் பண்ணியிருக்கிறவா விலங்குகள். விலங்குகள்லையும் யானையாக குதிரையாக சிம்மமாக பிறப்பதுங்கிறது புண்ணியம். அதை விட இன்னும் புண்ணியம் குறைச்சலா இருந்ததுன்னா அதை விட தாழ்ந்த பிறவி. இன்னும் புண்ணியம் குறைச்சலா இருந்ததுன்னா புழு பூச்சி. இன்னும் புண்ணியமா குறைச்சலா இருந்ததுன்னா மரம் செடி கொடி. அந்த மரத்துலையும் மகிழம்பு மரம் மல்லிகை மரம் இதுவா இருந்ததுன்னா புண்ணியம். செண்பக மரமா இருந்ததுன்னா புண்ணியம். அதை விட இன்னும் அடுத்தது மாமரம் மா பலா வாழை. சில பேருக்கு மா பலா வாழை மூணுமே பிடிக்காது. அதுதான் முக்கனிகள். அந்த முக்கனிகளாக இருப்பது தென்னை மரமாக இருப்பது வாழை மரமாக இருப்பது அதுலேயும் இன்னும் தாழ்ந்த புண்ணியம் குறைச்சலான புண்ணியம்னா கள்ளிச்செடியாக இருப்பது. கள்ளிச்செடினா தெரியும் இல்லையா, பக்கத்தில் போனோம்னா கிழிச்சு விட்டுரும்.
அதனுடைய விஷம் பட்டதுன்னா ஆபத்து ஏற்பட்டு விடும். அதனால புண்ணியத்துக்கு தகுந்தவாறு அவரவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய கர்மாவுக்கு தகுந்தவாறு பிறவி அப்படிங்கிறது, பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. கொஞ்சம் முன்ன வந்து பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இது எல்லாத்தையும் எம்பெருமான் பிரம்மாவை படைத்து பிரம்மாவினிடத்துல இனிமே நீர் சிருஷ்டி காரியத்தை செய்யும் அப்படின்னு கொடுக்கிறான். ஹயக்ரீவ மூர்த்தியாக இருந்து பிரமனுக்கு எம்பெருமான் உபதேசத்தை செய்தான். ஹம்சாவதாரம் செய்து பிரமனுக்கு உபதேசத்தை செய்தான். இப்ப பிரம்மா பார்த்து படைக்க போறார். அதிகமான புண்ணியம் பண்ணினவா, முதல்ல அதிகமான புண்ணியம் பண்ணினவர் பிரம்மா. பெருமாள் பிரமனை படைத்து இனிமே நீ சிருஷ்டி காரியத்தை பண்ணும்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் நாம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிரம்மா படைக்க போறார். தனக்கு அடுத்தாப்புல அடுத்து யாரு புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவரை தனக்கு அடுத்த பதவி கொடுக்கணும், ருத்ரன். அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதி, அதுக்கு அடுத்தது இந்திரன், அப்புறம் அக்னி, வருணன், வாயு, சூரியன், சந்திரன். இப்படி தேவர்களை படைக்கிறார். தேவர்களுக்குன்னா இன்ன சக்தி இருக்கணும், மனிதர்களுக்குன்னா இவ்வளவு சக்தி இருக்கணும். மனிதர்களுடைய உருவம்னா இப்படி இருக்கணும், சிங்கத்தினுடைய உருவம்னா இப்படி இருக்கணும், யானையினுடைய உருவம்னா இப்படி இருக்கணும். யானைக்கு இவ்வளவு சக்தி, சிங்கத்துக்கு இவ்வளவு சக்தி. யானையினுடைய குரல் இப்படி இருக்கணும், சிங்கத்தினுடைய குரல் இப்படி இருக்கணும். புழுவுக்கு இந்த சக்தி, பூச்சிக்கு இந்த சக்தி, பறவைக்கு இந்த சக்தி. இது எல்லாத்தையும் பிரம்மா வேதத்தை வைத்துத்தான் செய்கிறார். இப்போ பிரம்மாவை சிருஷ்டி காரியத்தை செய்யும்னு எம்பெருமான் கொடுத்துட்டான். பிரம்மா சிருஷ்டி காரியத்தை பண்ண போறார். முதல்ல பிரம்மாவின் இடத்துல இருந்து கர்தமர் அப்படின்னு ஒருத்தர் உண்டானார். கர்தமர் அப்படிங்கிறவர் உண்டானார். முடிஞ்ச உடனே கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். கர்தமர் அப்படிங்கிறவர் உண்டானார். கர்தமரை பார்த்து பிரம்மா சொல்றார், எனக்கு சிருஷ்டி காரியத்துக்கு நீர் உதவ வேண்டும் அப்படின்னு சொன்னார். கர்தமர், நான் உதவுறேன், எனக்கு ஒரு பத்னியை கொடும்னு கேட்டார். சரி, உமக்கு பத்னியை தரேன், அது வரைக்கும் நீர் திருமாலை குறித்து தவம் புரியும் அப்படின்னு சொன்னார். கர்தமர் நேர திருமாலை குறித்து தவம் புரிய சென்றார். இப்ப அடுத்து பிரம்மா மறுபடியும் தன்னுடைய மனசுல இருந்து அப்படியே நாலு பேரை படைக்கிறார். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் அப்படின்னு நாலு பேரை உண்டாக்கினார். பிரம்மா தன்னுடைய மனசுல இருந்து நாலு பேரை உண்டாக்கினார். அவ நாலு பேரும் பிரம்மாவை வணங்கினான். எங்களை எதுக்காக படைத்தீர்னு கேட்கிறா. 18 வயசுல பிள்ளை வந்து கேட்பான், என்னை எதுக்காக பெத்தீர் அப்படின்னு கேட்பான். இவா முதல்ல கேட்டுட்டா, எங்களை எதற்காக படைத்தீர் அப்படின்னு கேட்கிறான். அப்ப பிரம்மா சொல்றார், நீங்க எனக்கு சிருஷ்டி காரியத்துக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொன்னார். சிருஷ்டி காரியத்துக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவ பார்த்து மறுத்துட்டா, முடியாது, எங்களால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. சிருஷ்டி காரியத்துக்கு உதவணும்னா நாங்கள்லாம் சப்தாதி விஷயங்களில் ஈடுபடணும், கர்ம பாவனையில் ஈடுபடணும். மூணு பாவனை இருக்கு, பிரம்ம பாவனா, கர்ம பாவனா, உபய பாவனா அப்படின்னு மூணு இருக்கு. பிரம்ம பாவனா அப்படின்னா நாராயணனை சிந்தித்து கொண்டே இருப்பது, அது பிரம்ம பாவனா. அடுத்து கர்ம பாவனா அப்படின்னா சப்தாதி விஷயங்களில் ஈடுபடுவது, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், அதில் ஈடுபட்டு கொண்டு இருப்பது கர்ம பாவனா. அடுத்து நடுவில் உபய பாவனா, இங்கேயும் கொஞ்ச நேரம், இங்கேயும் கொஞ்ச நேரம். காலையில் 6 to 8 காலக்ஷேபம், அப்புறம் 10 to 6 வரைக்கும் கர்ம பாவனா, மறுபடியும் 6:30 to 8 காலக்ஷேபம். உபய பாவனா, சில பேர் பிரம்ம பாவனா, பல பேர் கர்ம பாவனா, சில பேர் உபய பாவனா.
இப்ப சனக்கர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் நாலு பேரும் நாங்க இந்த கர்ம பாவனையில நாங்க ஈடுபட மாட்டோம், பிரம்ம பாவனையில தான் ஈடுபடணும், நீ சொன்னதை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரம்மலோகத்திலிருந்து அப்படியே திருமால் இருப்பிடத்தை நோக்கி சென்றார்கள். அப்பத்தான் அவர்களை துவாரபாலகர்கள் தடுக்கிறார். திருமால் மகாலட்சுமி நாச்சியாரோடு பேசி கொண்டிருக்கிறார், கொஞ்ச நேரம் பொறுத்துருங்கோன்னு சொன்னான். அதுக்குள்ள அவர்களால் பொறுக்க முடியல, ஜெய விஜயர்களுக்கு சாபத்தை கொடுக்க மூன்று முறை அவர்கள் தான் அசுரர்களாக பிறக்கிறார்கள். முதல் முறை ஹிரண்யனாகவும் ஹிரண்யாட்சனாகவும், அடுத்தது இரண்டாவது முறை இராவண கும்பகர்ணனாகவும், மூன்றாவது முறை சிசுபால தந்தபக்ரனாகவும் பிறக்கிறார்கள். ஹிரண்யனாக அவன் பிறந்த சமயத்தில் சிங்கப்பெருமாள் அவதரித்தார், அவனை வதம் செய்தார். ஹிரண்யாட்சனை வதம் செய்வதற்காக வராகப் பெருமாள் அவதரித்தார். அவர் ரெண்டு பேரும் பிரார்த்திக்கிறார், ஏழு முறை பகவத் பக்தனாக இருந்து என்னை வந்து அடையிறியா, இல்லை மூன்று முறை பகவத் பக்தி அற்றவனாக இருந்து என்னை வந்து அடையிறியான்னு கேட்டார். ஏழு முறைன்னா உங்கள் வைகுண்டத்துக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாயிடும், அது என்னால் முடியாது, சீக்கிரம் வரணும், அதனால் உன்னை எதிர்ப்பவனாக விரோதியாக இருந்து உன் கையாலேயே மரணம் ஏற்பட்டு நான் வெகு விரைவிலேயே வைகுண்டத்தை வந்து அடையணும்னு வேண்டினான். அதனால தான் பகவானே அவர்களை சம்ஹாரம் பண்ணினார். அதனால இரண்டாவது முறை இராவண கும்பகர்ணர்களாக பிறந்த சமயம் ராமாவதாரம் செய்து முடித்தான். மூன்றாவது முறை சிசுபால தந்தவக்ரனாக பிறந்த சமயத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து அவர்களை முடித்தான். அதனால பிரம்மாவனுடைய வார்த்தையை அவ கேட்க மாட்டோம்னு சொல்லி திருமாலை குறித்து சிந்திக்க வேணுங்கிறதுக்காக திருப்பார்கடலுக்கு சென்றார்கள் சனக்கர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர். பிரம்மாவினுடைய பிள்ளைகளே தகப்பனார் சொல்றத கேட்க மாட்டேன்னா நம்முடைய பிள்ளைகள்லாம் கேட்பான்னு நாம் எதிர்பார்க்கலாமா? இப்ப பிரம்மாவுக்கு அபார கோபம், தான் சொன்னத தம் பிள்ளைகள் கேட்கலையேன்னு அபார கோபம். அந்த கோபத்துல இருந்து ஒருத்தர் உண்டானார், அவருக்கு தான் ருத்ரன் அப்படின்னு பேர். அவருக்கு தான் ருத்ரன் அப்படின்னு பேர். பிறந்த உடனே ஹோன்னு அழுதாராம். பிரம்மா கேட்குறார், எதுக்கு போய் அழறீர் அப்படின்னு கேட்டார். என்னை பெற்றெடுத்தீரே ஒரு பேர் வைக்கணும்னு தோணித்தா உமக்கு, எனக்கு பேர் வைக்கவே இல்லையே அதுக்கு தான் அழுதேன்னு சொன்னாராம். பிரம்மா பார்த்து என்ன பேர் வைக்கலாம் யோசிச்சார், அழுதுண்டே இருந்தாரோ இல்லையோ, அதனால ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சார். ருதீதி ருத்ரா, ருதத்தின்னா அழருது, அழுதுண்டே இருந்தபடினால அவருக்கு ருத்ரன்னு பேர் வச்சார், ருதீதி ருத்ரா. அடுத்தது அழச்செய்பவர், எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி அழச் செய்கிறாரே, அதனால அவருக்கு ருத்ரன், ரோதயதீதி ருத்ரா அப்படின்னு அவருக்கு பேர் வச்சார். இப்போ பிரம்மாவனுடைய மனசிலிருந்து முதல்ல கர்தமர் பிறந்தார், எனக்கு சிருஷ்டி காரியத்துக்கு உதவணும்னு சொன்னார், உதவுறேன்னு சொன்னார், ஆனால் ஒரு பெண்ணை கொடுமனார், அது வரைக்கும் தபஸ் பண்ணும்னு சொன்னார். கர்தமர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நால்வரை மனசிலிருந்து நாலு பேரை உண்டாக்கினார், சனக்கர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர். அவளிடத்துல சிருஷ்டிக்கு உதவணும்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அபார கோபத்தோட ருத்ரமூர்த்தி உண்டானார். ருத்ரமூர்த்தியை பார்த்து நீ சிருஷ்டி பண்ணும், சிருஷ்டிக்கு உதவ வேணும்னு சொன்னார். சரின்னு ஒத்துண்டார். கோபத்தோட அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடினார். அப்ப பூத கணங்கள் உண்டானா, அவளை பார்த்தா பயங்கரமா இருந்துதான், பிரம்மாவே பயந்து போயிட்டார். இப்படி போய் படைப்பீரா, உம்ம போய் படைக்கணும்னு நான் கேட்டனே, போதும் நீர் படைச்சதெல்லாம் போதும், இனிமேல் நீர் அழிக்கக்கூடிய செயலை செய்யும்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். எந்த காரியத்தை யாருக்கு கொடுக்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி பிக்கப் பண்ணணும் அப்படின்னு போட்டுடுவா, சுவாமி அழைச்சின்னு போகணுன்னு, அவருக்கு ரூட்டே தெரியாது. அப்படின்னா எந்த காரியத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும், அவர் ரொம்ப நன்னா தளிகை பண்ணுவார்.
அவர் முதல்ல அனுப்புனா நீர் போய் சுவாமிக்கு தழுகி ஏற்பாடெல்லாம் பண்ணோம். இன்னொருத்தர் கூட்டின்னு வருவார். எந்த காரியத்தில் யாருக்கு ஈடுபாடு இருக்கோ அவளைத்தான் அந்த காரியத்துக்கு அனுப்பணும். நாம் போய் அதை பார்க்க முடியுமா வீடியோவை? எந்த காரியத்தை யார் பார்க்கணுமோ அவள் தான் பார்க்க முடியும். ருத்ரமூர்த்தியின் இடத்துல இனிமே நீர் படைச்சது போதும், நீர் இனிமே அழிக்கக்கூடிய செயலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டார். கர்தம பிரஜாபதியை படைச்சோம், படைத்தார். அவர் பத்னி வேணும்னு கேட்டார், அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அடுத்து மானச புத்திரர்களை படைச்சார், பிரயோஜனம் இல்லை. ருத்ரமூர்த்தியை படைச்சார், அதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்ப மறுபடியும் பிரம்மா அவர் தன்னுடைய மனசுல இருந்து அப்படியே தன்னுடைய ஹிருதயத்துல இருந்து தன்னுடைய சக்தியை அப்படியே வெளியில கொண்டு வந்தார். தன்னுடைய சக்தியை வெளியில கொண்டு வந்து அதை ரெண்டா பிரிச்சார். அதை ரெண்டா பிரித்து ஒன்றுக்கு ஆண் உருவத்தையும் ஒன்றுக்கு பெண் உருவத்தையும் கொடுத்தார். அந்த ஆணுக்கு சுவயம்புவ மனு அப்படின்னு பெயர், அந்த பெண்ணுக்கு சதரூபா அப்படின்னு பெயர். சுவயம்புவ மனு சதரூபா அப்படின்னு பெயர். இப்போ அவ ரெண்டு பேரும் பிரம்மாவை வணங்கி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, சிருஷ்டியை நான் செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும், சிருஷ்டியை பெருக்க வேணும், அதற்கு நீங்கள் உதவ வேணும்னு சொன்னார். அப்படியே ஒத்துக்கொள்கிறோம்னு சொன்னார். மேற்கொண்டு பிரஜைகளை உற்பத்தி செய்யணும், அதை ஒத்துண்டா. ஆனா பிரஜைகளை உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடி முதல் பிரஜையா நான் பெறுவதற்கு முன்பாக, முதல் பிரஜையை நான் உற்பத்தி செய்வதற்கு முன்பாக திருமாலை நான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேரும் சிற்றின்பத்தை துறந்து உண்ணாமல் உறங்காமல் தீர்த்தத்தை கூட பருகாமல் திருமாலை குறித்து ரெண்டு பேரும் தவம் புரிந்தார்கள். சுவயம்புவ மனு சதரூபா. அதுக்கப்புறம் திருமாலுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள். அப்புறம் அவர்கள் இருவரும் சேர்ந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறா, குழந்தைகள் பிறக்கிறா. ரெண்டு பிள்ளை மூணு பெண்ணு பிறக்கிறா. பிரியவிரதன் உத்தான பாதன் அப்படின்னு ரெண்டு பிள்ளை, ஆகூதி பிரசூதி தேவஹூதி அப்படின்னு மூன்று பெண்கள் பிறந்தார்கள். சுவயம்புவ மனுவுக்கும் சதரூபாவுக்கும் ரெண்டு பிள்ளை மூன்று பெண்கள் பிறந்தார்கள். இப்போ கர்தம பிரஜாபதிக்கு ஒரு பத்னி வேணும்னு அவர் கேட்டார் இல்லையா, இந்த சுவயம்புவ மனுவுக்கும் சதரூபாவுக்கும் மூத்தது பெண் குழந்தை பிறந்தது, மூத்தது பெண்ணு. அந்த பெண்ணை எடுத்து கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். அந்த பெண் என்ன, ஓ குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாளோன்னு நினச்சிக்காதீங்க. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பருவமடைந்த பிற்பாடு கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். இப்போ கர்தம பிரஜாபதியினுடைய பத்னி பேர் என்ன? தேவஹூதி. தேவஹூதின்னு பேர். ஆஹூதி பிரசூதி தேவஹூதி. அதில் தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். அவர்களுக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு அவர்களுக்கு ஒம்பது பெண்ணு ஒரு பிள்ளை பிறந்தார்கள். ஒம்பது பெண்களும் ஒரு பிள்ளையும் பிறந்தார்கள். அந்த பிள்ளைக்கு பேரு கபிலர் அப்படின்னு பேர். அவருக்கு தான் கபிலாச்சாரியர் அப்படின்னு பேர். பாத்தாள லோகத்துக்கு கீழே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் கபிலாச்சாரியர். ஒம்பது பெண்கள் பிறந்தார்கள். இந்த ஒம்பது பெண்களினுடைய பேரை சொல்றேன். கலா மூத்த பெண்ணு, அனசூயா ரெண்டாவது பெண்ணு, அடுத்து ஸ்ரத்தா மூணாவது பெண்ணு, ஹவிர்புக்கு நாலாவது பெண்ணு, கதி அஞ்சாவது பெண்ணு, கிரியா ஆறாவது பெண்ணு, கியாதி ஏழாவது பெண்ணு, அருந்ததி எட்டாவது பெண்ணு, சாந்தி ஒன்பதாவது பெண்ணு, கடைசியாக பிறந்தவர் கபிலாச்சாரியர். ஒம்பது பெண்கள் பிறந்துட்டார், ஒரு பிள்ளை பிறந்திருக்கார் கபிலாச்சாரியர். இப்போ
ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த பிள்ளை பிரியவிரதன் உத்தானபாதன் அப்படின்னு பெயர். அந்த உத்தானபாதனுடைய பிள்ளை தான் துருவன். சாயங்காலம் பார்க்க போறோம். துருவன், உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன், துருவனுடைய பிள்ளை அங்கன், அங்கனுடைய பிள்ளை வேணன், வேணனுடைய பிள்ளை பிருத்து, பிருத்துவனுடைய பிள்ளை பிராச்சீன பர்கிஸ், பிராச்சீன பர்கிஸினுடைய பிள்ளைகள் பிரச்சேதசுக்கள், பிரச்சேதசுக்கள்னுடைய பிள்ளை தக்ஷன், தக்ஷனுக்கு 60 பெண்கள் பிறந்தார்கள். அந்த 60 பெண்களை கஷ்யப பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்த கஷ்யப பிரஜாபதி மூலமா சந்ததிகள் அப்படிங்கிறது வளர்ந்தது. எழுத முடியறதா? அடுத்தது பிரியவிரதன், உத்தானபாதனுடைய வம்சத்தை தானே பார்த்திருக்கோம். பிரியவிரதன், பிரியவிரதனுடைய பிள்ளை அக்னீந்திரன், அக்னீந்திரனுடைய பிள்ளை நாபி, நாபியினுடைய பிள்ளை ரிஷபதேவர், ரிஷபதேவருடைய பிள்ளை ஜடபரதர். ஜடபரதர்னு ஒருத்தர் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கோமே, அந்த ஜடபரதர். இப்படி இவர்களுடைய வம்சம் அப்படிங்கிறது மேல மேல சிருஷ்டிங்கிறது பெருகுகிறது. இப்போ கர்தம பிரஜாபதிக்கு தேவஹூதிய கல்யாணம் செய்து கொடுத்தார். இப்போ அந்த 9 பெண்கள் இருக்காளே, அந்த 9 பெண்களுக்கும் பிரம்மாவனுடைய புத்திரர்களுக்கும் கல்யாணமாகி அவர்கள் மூலமாக சந்ததிங்கிறது வளருகிறது. முதல்ல பிரம்மா கர்தமரை படைத்தார். அவர் பத்னி வேணும்னு கேட்டார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார், தபஸ் பண்ணின்னு அனுப்பினார். அதுக்கப்புறம் நால்வரை படைத்தா, அவ உதவ மாட்டேன்னு போயிட்டா. ருத்ரமூர்த்திய படைச்சார், பிரயோஜனம் இல்லாம போயிடுத்து. அடுத்து சுவயம்புவ மனு சதரூபாவை படைத்தார். அவர்களுக்கு பிரியவிரதன், உத்தானபாதன், ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி 5 பேர் பிறந்தா. அதுல கர்தம பிரஜாபதிய இந்த தேவஹூதிக்கு கல்யாணம் செய்து கொடுக்க அவர்கள் மூலமாக சந்ததிங்கிறது வளர்கிறது. இப்ப பிரம்மா மறுபடியும் தன்னுடைய மனசுல இருந்து 10 பேரை உண்டாக்கினார். இந்த 10 பேருக்கும் தச பிரஜாபதிகள் அப்படின்னு பெயர். தசன்னா 10. 10 பிரஜாபதிகளை உண்டாக்கினார். அவ 10 பேரும் பிரம்மாவை விழுந்து சேவிக்கிறா. நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்கிறா. பிரம்மா பார்த்து, எங்களுக்கு என்னுடைய சிருஷ்டி காரியத்தை பெருக்குவதற்கு நீங்க 10 பேரும் உதவணும் அப்படின்னு சொன்னார். அந்த 10 பேர்ல 9 பேர் சரி உதவுறோம் அப்படின்னு சொன்னான். ஒருத்தர் மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் எப்போதும் சதா நாராயணனையே சிந்தித்து கொண்டிருக்க போகிறேன், நாராயண நாமத்தையே சொல்லி கொண்டிருக்க போகிறேன், அதனால என்னால கர்ம பாவனையில உபய பாவனையில ஈடுபட முடியாது, பிரம்ம பாவனையிலேயே நான் ஈடுபட போகிறேன்னு சொன்னார். அவருக்கு தான் நாரதர் அப்படின்னு பேர். பிரம்மாவனுடைய பிள்ளை தான் நாரதர். மொத்தம் 10 பேர் பிறந்தார்கள்னு சொன்னேன் இல்லையா? 10 பேர் யாரு அப்படின்னா, முதல்ல மரீச்சி அப்படிங்கிறவர், அதுக்கு அடுத்தது அத்ரி அப்படிங்கிறவர், 3வது பிள்ளை அங்கிரஸ், 4வது பிள்ளை புலஸ்தியர், 5வது பிள்ளை புலஹர், 6வது பிள்ளை கிரத்து, 7வது பிள்ளை பிருகு, 8வது பிள்ளை வசிஷ்டர், 9வது பிள்ளை தக்ஷன், 10வது பிள்ளை நாரதர். 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகள்ல நாரதர் மட்டும் பிரம்ம பாவனையில தான் நான் ஈடுபட போறேன், கர்ம பாவனையில நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மீதி 9 பேர் இருக்கா. இப்ப இந்த 9 பேருக்கும் கல்யாணம் ஆனாத்தானே சிருஷ்டி காரியத்தால பெருக்க. 9 பெண்ணு வேணும். யோசித்தார், 9 பெண்ணு எங்க இருக்கா? கர்தம பிரஜாபதிக்கு 9 பெண் பிறந்தார்கள். ஒரு பிள்ளை பிறந்தார்னு சொன்னனே, அந்த 9 பெண்களையும்
தன்னுடைய ஒன்பது பிரஜாக்கு ஒவ்வொரு அன்னம் பண்ணி கொடுக்க அவர்கள் மூலமாக சிருஷ்டிங்கிறது பெருகியது. ஒன்பது பெண்கள் பேரையும் சொன்னேன், ஒன்பது பிரம்மாவினுடைய பிள்ளைகள் பேரையும் சொன்னேன். இப்போ யார் யாரோட எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு பார்ப்போம். அவர்களுடைய பிள்ளைகள் என்னன்னு பார்ப்போம். மரீச்சி, இந்த மரீச்சிக்கும் கலா அப்படிங்கிறவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த மரீச்சியினுடைய பிள்ளை தான் கஷ்யபர். யாரு கஷ்யபர்? தக்ஷனுக்கு 60 பெண்கள் பிறந்தார்கள். அந்த 60 பெண்களை கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு சொன்னனே, 13 பெண்களை கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் தக்ஷன். 27 பெண்களை நட்சத்திரத்துக்கு, நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரங்களும் தக்ஷனுடைய பெண்கள். இந்த 27 பேரையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சந்திரன் முதல்ல ரோகிணிங்கிற ஒரு பெண்ணைத்தான் பார்த்தான். இவன் என்ன அழகா இருக்காளே. சந்திரன் நேர வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல, உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாளே, மூணு எழுத்துல ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா, அத முதல்ல சந்திரன் தான் ரோகிணியின் இடத்துல சொன்னான். ஆண்டாள் நாச்சி ஆண்டாள் கண்ணன் இடத்துல சொன்னான். 143 143 என்னன்னு தெரியுமா? 60 வயசுல இருக்கிறவாளுக்கு புரியாது, பரவாயில்ல 30 வயசுல இருக்கிறவாளுக்கு புரிஞ்சா போதும். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி எத்தனை பாசுரம்னா 143 கோடு வேர்டு. இதெல்லாம் முதல்ல ஆண்டாள் கண்ணன் இடத்துல 143 சொன்னான். சந்திரன் அவன் ரோகிணியின் இடத்துல சொன்னான், எங்க தப்பனார் உனக்கு கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இப்படி எல்லா பெண்களும் சொல்லிட்டா மூணு எழுத்துல ஒரு வார்த்தையே இல்லாம ஆயிடும். இப்ப ரோகிணிய பெண்ணை பார்க்கணும்னு, பெண்ணு பார்க்கணும்னு சந்திர பகவான் வரார். அப்ப அந்த ரோகிணிக்கு சகோதரிகள் பல பேர், 60 பேர்னு சொன்னேன் இல்லையா தக்ஷனுடைய பெண்கள், அதுல ஒரு பெண்ணு தான் ரோகிணி. வாங்க, 27 பேர் இந்த கையை பிடிச்சு கூட்டிட்டு வரா, அதாவது 13 பேர் இந்த கையை பிடிச்சு கூட்டின்னு வரா, இந்த பக்கம் இந்த கையை பிடிச்சு 13 பேர் பிடிச்சு கூட்டின்னு வரா. பெண்ணை பார்க்க வரும்போது இந்த பெண்ணு பக்கத்துல தோழியா இருப்பாளே, அவ இந்த பெண்ணை விட கொஞ்சம் சுமாரா இருக்கணும். இல்லைன்னா வந்த பிள்ளை, ஓ இவளை காட்டிலும் இவ தோழி அழகா இருக்காளே, இவ வேண்டாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டுவான். இப்ப ரோகிணியை அழைச்சிட்டு வரும்போது இந்த பக்கம் 13 பேர், இந்த பக்கம் 13 பேர் அழைச்சிட்டு வந்தா சந்திர பகவான் பார்த்தார். அவர் இன்னும் ஒருபடி மேல, இவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் இருக்கிற 13 பேர் அழகா இருக்கா அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் ஒரு 13 பேர் இருக்கா அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார். தக்ஷனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, 27 பேரையும் கல்யாணம் செய்து கொடுத்தான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த கஷ்யபர் அதுல 13 பெண்களை கஷ்யபர் திருக்கல்யாணம் செய்து கொண்டார். மரீச்சிக்கும் கலாவுக்கும் பிறந்த பிள்ளை அவருக்கு தான் கஷ்யபர் அப்படின்னு பெயர். அந்த கஷ்யபருடைய பிள்ளை தான் இந்திரன். 13 பெண்களை கஷ்யபர் கல்யாணம் பண்ணிட்டார்னு சொன்னேன் இல்லையா, அதுல கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த பிள்ளை அவர்களுக்கு தான் ஆதித்யர்கள் அப்படின்னு பெயர். கொஞ்சம் அந்த கதவை சாத்திடுங்க. கொஞ்சம் மெல்லமா மெல்லமான்னு சொல்லிட்டுவாங்க. சரி, கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிள்ளையாக பிறந்தவர்கள் ஆதித்யர்கள் அப்படின்னு பெயர். அந்த ஆதித்யர்களுக்குள்ள முதன்மையானவன் தான் தேவேந்திரன். கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் தான் அசுர ராட்சசர்கள், தைத்தியர்கள்னு பெயர். அடுத்து கஷ்யபருக்கும் வினதை அப்படிங்கிற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் கருடன்.
மூத்தவருக்கு அருணன்னு பெயர், இளைய பிள்ளைக்கு கருடன்னு பெயர். கஷ்யபருக்கும் கத்ரு அப்படிங்கிறவளுக்கும் பிறந்தவர் தான் ஆதிசேஷன். கஷ்யபருக்கும் கத்ருவுக்கும் பிறந்தவன் தான் வாசுகி. இதெல்லாம் கஷ்யபரிடத்துல இருந்து உண்டானது. அந்த கஷ்யபருடைய தகப்பனார் மரீச்சி, தாயார் கலா. அடுத்து பிரம்மாவுடைய இரண்டாவது பிள்ளை. நான் ரொம்ப சத்தம் அதிகமா இருதே. ரெண்டாவது பிள்ளைக்கு அத்ரி அப்படின்னு பெயர். அந்த அத்ரிய கர்தபருடைய இரண்டாவது பெண்ணான அனசூயை, அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த அத்ரி அனசூயினுடைய பிள்ளை தான் தத்தாத்ரேயர். அத்ரி அனசூயினுடைய பிள்ளை தான் துர்வாசர். அத்ரிக்கும் அனசூயைக்கும் பிறந்த பிள்ளை தான் சந்திரன். சந்திரனை பத்தி பார்த்தோமே, அந்த சந்திரன் அத்திரிக்கும் துர்வாசருக்கும் பிறந்த பிள்ளை, அத்திரிக்கும் அனசூயாக்கும் பிறந்த பிள்ளை. அடுத்தது மூன்றாவது, பிரம்மாவனுடைய மூன்றாவது பிள்ளைக்கு அங்கிரஸ் அப்படின்னு பெயர். கர்தமருடைய மூன்றாவது பெண்ணுக்கு ஸ்ரத்தா அப்படின்னு பெயர். அந்த அங்கிரஸுக்கும் ஸ்ரத்தாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல மூத்த பிள்ளைக்கு உசத்தியர் பெயர், ரெண்டாவது பிள்ளைக்கு பிரகஸ்பதி அப்படின்னு பெயர். அந்த பிரகஸ்பதியினுடைய பிள்ளை தான் பரத்வாஜர். பரத்வாஜ கோத்திரம்னு சொல்லிப்பாளே, பிரகஸ்பதியினுடைய பிள்ளை தான் பரத்வாஜர். அந்த பரத்வாஜருக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல மூத்த பிள்ளைக்கு கச்சன் அப்படின்னு பெயர். மூத்த பிள்ளைக்கு கச்சன் அப்படின்னு பெயர். பிரகஸ்பதியினுடைய பிள்ளை பரத்வாஜர், பரத்வாஜருடைய பிள்ளை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து உசத்தியர். அந்த உசத்தியருடைய பிள்ளை தான் தீர்க்க தமஸ் அப்படின்னு பேர். அந்த தீர்க்க தமசனுடைய பிள்ளை தான் கௌதமர். யார் கௌதமர்? ஸ்ரீராமாயணத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அகலிகை கௌதமர். அந்த கௌதமர் தீர்க்க தமசனுடைய பிள்ளை கௌதமர். கௌதமருடைய பிள்ளை சதானந்தர். சதானந்தர் தான் ஜனகனுக்கு ஆச்சாரியன், ஜனகனுக்கு குருவாக இருந்தவர் சதானந்தர். இது எல்லாம் அங்கிரசனுடைய சந்ததி. அதுக்கு அடுத்தது பிரம்மாவனுடைய நாலாவது பிள்ளை புலஸ்தியர் அப்படின்னு பேர். அந்த புலஸ்தியருக்கும் கர்தம பிரஜாபதியினுடைய நாலாவது பெண்ணு, கர்தம பிரஜாபதியினுடைய நாலாவது பெண்ணு ஹவிர்புக்கு அப்படின்னு பேர். அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. புலஸ்தியருக்கும் ஹவிர்புக்குக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த புலஸ்தியருக்கும் ஹவிர்புக்குக்கும் பிறந்த பிள்ளை தான் அகஸ்தியர். புலஸ்தியருக்கும் ஹவிர்புக்குக்கும் பிறந்த பிள்ளை தான் அகஸ்தியர். புலஸ்தியருக்கு இளப்பிளை அப்படின்னு இன்னொரு பெண்ணுக்கும் பிறந்தான். அவனுக்கு விஸ்ரவஸ் அப்படின்னு பெயர். புலஸ்தியருக்கும் இளப்பிளை அப்படின்னு ஒருத்தர், திருணபிந்து அப்படின்னு ஒருத்தனுடைய புதல்வி, அவளுக்கு இளப்பிளை அப்படின்னு பெயர். அந்த புலஸ்தியருக்கும் இளப்பிளைக்கும் பிறந்த பிள்ளை அவனுக்கு விஸ்ரவஸ் அப்படின்னு பெயர். அந்த விஸ்ரவஸுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அவனுக்கு தான் வைஸ்ரவணன் அப்படின்னு பெயர். வைஸ்ரவணன் அவனுக்கு தான் குபேரன் அப்படின்னு பெயர். விஸ்ரவசு. இப்ப பரத்வாஜர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பரத்வாஜருக்கு ஒரு புத்திரி இருந்தா, பரத்வாஜருக்கு ஒரு பெண்ணு இருந்தா, அந்த பெண்ணுக்கு சாவர்ணி அப்படின்னு பெயர். விஸ்ரவசுக்கும் சாவர்ணிக்கும் பிறந்த பிள்ளை தான் குபேரன். புலஸ்தியருக்கும் இளப்பிளைக்கும் பிறந்த பிள்ளை விஸ்ரவஸ். புலஸ்தியருக்கும் ஹவிர்புக்குக்கும் பிறந்த பிள்ளை அகஸ்தியர். அப்ப விஸ்ரவசும் அகஸ்தியரும்
அண்ணன் தம்பி. அந்த விஸ்ரவசனுடைய பிள்ளைதான் குபேரன். அப்ப குபேரன் அகஸ்தியருக்கு யாரு, என்ன உறவு? தம்பி பிள்ளை. விஸ்ரவசுக்கு அகஸ்தியர் யாரு? பெரியப்பா. அந்த விஸ்ரவசுக்கும் சாவர்ணி அப்படிங்கிற பரத்வாஜருடைய புத்திரிக்கும் பிறந்த பிள்ளைதான் குபேரன், வைஷ்ணவனன் அப்படின்னு பேர். அந்த விஸ்ரவசுக்கு இன்னொரு பத்னி இருக்கா, கேகசி அப்படின்னு பேர். மாலி அப்படின்னு ஒரு ராட்சசனுடைய பெண்ணு, கேகசின்னு பேர். அந்த விஸ்ரவசுக்கும் கேகசிக்கும் பிறந்த பிள்ளைதான் ராவணன். மூத்த பிள்ளை ராவணன், ரெண்டாவது கும்பகர்ணன், மூன்றாவது விபீஷணன், நாலாவது சூர்பனகா. தலை சுத்துறதா? இப்ப விஸ்ரவசும் அகஸ்தியரும் அண்ணா தம்பின்னு பார்த்தோம். விஸ்ரவசனுடைய பிள்ளைதான் குபேரன், விஸ்ரவசனுடைய பிள்ளைதான் ராவணன். அப்ப ராவணனுக்கு அகஸ்தியர் யாரு? பெரியப்பா. அந்த ராவணன் அழியணுங்கிறதுக்காக அகஸ்தியர் தான் ராமனுக்கு உபதேசம் பண்ணினார். ஆதித்ய ஹிருதயத்தை தம் பிள்ளை அழியணும் அப்படின்னு அவர் சொன்னார். தம் பிள்ளையா இருந்தாலும் தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நியாயமாக இருந்தவர்கள் தான் ரிஷிகள், தபஸ்விகள். ராவணனுக்கு பெரியப்பா அகஸ்தியர், ராவணனுக்கு அண்ணன் குபேரன். குபேரனுடைய இருப்பிடம்தான் லங்கை. முதல்ல லங்கைய குபேரன் தான் ஆண்டு வந்தான். அதுக்கப்புறம் ராவணன் பார்த்து தபஸ் பண்ணி பிரம்மாவினிடத்துல வாங்கி குபேரனை ஜெயித்து லங்கைய பிடுங்கிண்டு அவனுடைய வாகனமான புஷ்பக விமானத்தையும் அபகரித்து கொண்டான் ராவணன். அதுக்கு அடுத்தது கிரத்து அப்படின்னு ஒருத்தர், பிரம்மாவனுடைய பிள்ளை கிரத்து. அதே சமயத்துல கர்தபருடைய பெண்ணு கிரியா. இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் வாலக்கில்ய மகரிஷிகள் அப்படின்னு பெயர். வாலக்கில்ய மகரிஷிகள், அவ எவ்வளவு உயரம் இருப்பான்னா கட்டவரல் அளவுதான் உயரம் இருப்பா. ஆனா அவர்களுடைய தபஸுங்கிறது அபாரமா இருக்கும். அவர்களுடைய தபஸுங்கிறது அபாரமா இருக்கும். ஒரு முறை அவ நடந்து வந்துட்டு இருந்தா, எவ்வளவு அல்ப சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு நினைச்சா அவர்களை தாழ்வா நினைச்சான். அது தெரிஞ்சிடுது வாலக்கில்லியர்களுக்கு. தூக்கின்னு வரும்போது ஒரு பசுமாடு கால் பட்டு ஒரு சின்ன பள்ளம், அதுல மழை பெஞ்சு அதுல ஜலம் தேங்கி இருந்தது. குழம்பு, பசுமாட்டினுடைய குழம்பு பட்டு குளப்படி ஜலம் அப்படின்னு பேர். அந்த குளப்படி ஜலத்தை அவர்களால தாண்ட முடியல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தி வந்தா. என் தேர் எவ்வளோ வேகமா போறது? அவர்களை பார்த்து தேவேந்திரன் சிரித்தான். உடனே வாலக்கிள்ளியர்களுக்கு கோபம் வந்துடுது. ஓ தேவேந்திரா, இப்படி சிரிக்கிறியா? அப்படியே அங்கேயே உட்காந்தா ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்திரனை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியமுடைய ஒருத்தனை படைக்கிறோம் அப்படின்னு அவ யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தேவேந்திரன் நடுநடுங்கி போனான். தகப்பனார் கஷ்யப பிரஜாபதியின் இடத்துல போய் சொன்னான், தகப்பனாரே நீர் தான் எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணி என்னை ஜெயிக்கக்கூடிய ஒருத்தனை உண்டாக்காம நீர் தான் காப்பாற்றணும்னு சொன்னான். கஷ்யப்பர் நேர திரும்ப வர்றார். என்னுடைய யாகத்துக்குன்னு உங்களை கூப்பிட்டா, கடைசியில் நீங்கள் வர்ற வழியிலே ஒரு யாகம் பண்ணி அதுக்கு நான் வர்ற மாதிரி ஆயிடுத்தே, எதுக்கு யாகம் பண்ணுறீள்னு கேட்குறான். அப்போது தேவேந்திரனை ஜெயிக்கக்கூடிய ஒருத்தனை நாங்கள் உண்டாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். கஷ்யபர் பார்த்து அவனை உருவாக்க வேண்டாம்னு சொன்னார். நாங்கள் ஏற்கனவே உருவாக்கியாச்சு சொல்லிட்டா. வேணும்னா ஒன்று பண்ணுறேன். கஷ்யபர் பார்த்து என்னுடைய பத்னி கர்ப்பம் தரிச்சிருக்கா, அந்த கர்ப்பத்துக்குள்ளே அவனை புகுத்திடுங்க அப்படின்னா அந்த பிள்ளை பிறப்பான். தேவேந்திரனும் என் பிள்ளை தான். இந்த பிள்ளையும் என் பிள்ளையாக பிறந்தபடினால ரெண்டு பேரும் அண்ணா தம்பியாக இருப்பா. அதனால் நான் சமாதானப்படுத்தி வச்சிடுறேன்னு சொன்னார்.
அதனால கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்தினி வினதை அவ ரெண்டாவது கரு உற்றிருந்தாள், அதுக்குள்ள புகுத்தினார். தேவேந்திரனை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடிய பிள்ளையாக கருடன் பிறந்தார். கருடனுக்கும் தேவேந்திரனுக்கும் ஒரு தடவை அமிர்தத்தை எடுத்துட்டு வரும்போது சண்டை வந்தது. அப்போ தேவேந்திரனையே அவர் ஜெயித்தார். தேவேந்திரனை ஜெயித்தார், ஆனால் கொல்லலை. எதனால் ஜெயித்தார்னா, வாலக்கல்யர்களுடைய தபஸின் வலிமையினால். எதனால் கொல்லலைன்னா, கஷ்யபர் பிரார்த்திச்சு அவர் இணக்கம் ஏற்படுத்தி வச்சபடினால. அதனால் வாலக்கல்யர்கள் கிறித்துவுக்கும் கிரியாவுக்கும் பிறந்தவர்கள். அதுக்கடுத்தது புலகருக்கும் கதி அப்படிங்கிற பெண்ணுக்கும் கல்யாணம் நடைபெற்றது. அதுக்கடுத்தது வசிஷ்டர், வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் கல்யாணம் நடைபெற்றது. இந்த வசிஷ்டருடைய பிள்ளை தான் சக்தி அப்படின்னு பேர். சக்தியினுடைய பிள்ளை தான் பராசரர் அப்படின்னு பேர். பராசரருடைய பிள்ளை தான் வேதவியாசர். வேதவியாசருடைய பிள்ளை தான் சுகாச்சாரியர். சுகர், வேதவியாசர், பராசரர், சக்தி, வசிஷ்டர், பிரம்மா. அதுக்கடுத்தது அந்த வேதவியாசருடைய பிள்ளை தான் திருத்ராஷ்டிரன். அந்த வேதவியாசருடைய பிள்ளை தான் பாண்டு. அந்த வேதவியாசருடைய பிள்ளை தான் விதுரர். வேதவியாசர் பராசரருக்கும் சத்தியவதி அப்படிங்கிறவருக்கும் பிறந்தவர் தான் வேதவியாசர். அதுக்கப்புறம் ஒரு தடவை சத்தியவதி வேதவியாசரை அழைச்சு, ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய ராணிகள் மூணு பேர் மகாராணிகளாக இருக்கா, ஆனால் அவர்களுக்கு சந்ததி இல்லை, அவர்களுடைய கணவன் மாண்டு விட்டான், சந்ததி இல்லாமல் போயிடுதுன்னா ஹஸ்தினாபுரமே அழிந்து போய்விடும். பிரஜைகளை ரட்சிப்பதற்கு ராஜாங்கிறவன் இருக்கணும். ராஜா இல்லாமல் நாடு இருக்க முடியாது, நேர்மையாக இருக்க முடியாது, அராஜகமாக போய்விடும். அதனால் சத்தியவதி தன்னுடைய பிள்ளையான வேதவியாசரிடத்தில் உன் மூலமாக அந்த மகாராணிகளுக்கு பிள்ளை உண்டாக வேணும் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்து, நான் இப்போ தாடியும் மீசையும் வச்சுருக்கேன், நான் இப்போ என்னுடைய சக்தியை கொடுத்தா பயந்து போயிடுவா, வேண்டாம், நான் தபஸை முடிச்சுட்டு க்ஷவரம் பண்ணிண்டு நான் கட்டிலம் காளையை போல வரேன் அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது, அத்தனை வருஷத்துக்குள்ளே அந்த மகாராணிகளுக்கு பிராணன் போயிடும், அதனால் நீ இப்போதே அவர்களோடு கூட வேணும்னு சொன்னார். அதனால் அம்பிகா அம்பாலிகா அப்படின்னு பேர். முதல்ல அம்பிகா வரா. அம்பிகா வந்த உடனே வேதவியாசர் அப்படியே தன்னுடைய தவ வலிமையினால் தன்னுடைய சக்தியை அவளுடைய உடலுக்குள்ளே புகுத்துறார். அப்போ அவள் வேதவியாசரை பார்த்து பயந்து கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடினபடினால வேதவியாசர் திரும்ப போய் தாயார் இடத்துல சொல்லிட்டார், என்னை பார்த்து அந்த பெண்ணு பயந்து கண்ணை மூடிட்டா, கண்ணை மூடின சமயத்தில் என்னுடைய வீரியம் அவளுடைய உடலுக்குள்ளே சென்றபடினால ஒரு பிள்ளை கண்ணில்லாத குருடனாக பிறப்பான் சொல்லிட்டார். உடனே சரி, அடுத்த பெண்ணை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அம்பாலிகா, இந்த அம்பாலிகாவை அனுப்புகிற. அம்பாலிகா பார்த்து, அவள் பார்த்து கண்ணை மூடலை, ஆனால் பயந்து போனான். சந்தோஷமாக அந்த வீரியத்தை ஏற்றுக்காம பயந்து போனான். பயந்து போனபடியினால வேதவியாசர் அந்த பெண்ணை என்னை பார்த்து பயந்துட்டா, அதனால் அந்த பிள்ளைய வியாதியோடு கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது, ஓ இப்படி ஆயிடுத்தே, ரெண்டாவது ரெண்டு பேருக்கும் இப்படி ஆயிடுத்தே, மறுபடியும் அம்பிகையை மறுபடியும் அனுப்புகிற, நீ மறுபடியும் அவரோட கூடணும்னு சொன்னான். அப்போ மாமியார் இடத்துல சரின்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆனால் தான் போகிறதுக்கு பதிலாக தன்னை போல அலங்கரித்து ஒரு வேலைக்காரியை அனுப்பிச்சிட்டா. ராஜகுமாரியினுடைய அலங்காரத்தை செய்து வேலைக்காரியாக அனுப்பிச்சிட்டா. அந்த வேலைக்காரி வேதவியாசருடைய வீரியத்தை ஆனந்தமாக பகவானை நினைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டாள். அதனால் அவருக்கு பிறந்த பிள்ளை தான் விதுரர், கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர்.
தர்மமே உருவெடுத்தவராக அந்த விதுரர் பிறந்தார். இப்படி சிருஷ்டிங்கிறது வளர்ந்தது. அடுத்தது பிருகு. பிருகு மகரிஷிக்கும் கர்தபருடைய பெண்ணுக்கும் கியாதிக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த பிருகுவுக்கு கியாதிக்கும் பிறந்த பிள்ளை தான் தாத்தா விதாத்தா பார்கவி அப்படின்னு பேர். மகாலட்சுமியே பிருகுவனுடைய பெண்ணாக பிறந்தாள். தாத்தாவினுடைய பிள்ளைதான் மிருகண்டு மகரிஷி. மிருகண்டுவனுடைய பிள்ளைதான் மார்க்கண்டேய மகரிஷி. அடுத்தது விதாத்தா. விதாத்தாவினுடைய பிள்ளைதான் பிராணன். பிராணனுடைய பிள்ளைதான் வேதசிரஸ். வேதசுரஸினுடைய பிள்ளைதான் உச்சனஸ். உச்சனஸினுடைய பிள்ளைதான் சுக்கராச்சாரியர். யார் சுக்கராச்சாரியர்? அசுர குரு சுக்கராச்சாரியர். அடுத்து பார்கவி. பார்கவியினுடைய பெண்ணு தான் பார்கவி தான் மகாலட்சுமியாக அவதரிக்கிறாள். அடுத்து பிருகுவுக்கும் புலோமா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த பிருகுவுக்கும் புலோமாவுக்கும் பிறந்தவர் தான் சியவனர் அப்படின்னு பேர். இருக்கிறதுலேயே கோபக்கார மகரிஷி யாருன்னா சியவனர். சில ஆத்துல மாப்பிள்ளைக்கு பேர் வச்சுப்பா, துர்வாசர், விஸ்வாமித்திரர், பரசுராமர் அப்படின்னு. நான் வேணும்னா இந்த மாமியாருக்கு இன்னொரு பேர் கொடுக்குறேன், சியவனர் சேர்த்து வைங்க. இவாளுக்கெல்லாம் எவ்வளோ கோபமோ அதை போல 100 மடங்கு கோபமுடையவர் சியவனர். ஜாமாத்தா தசமோ கிரகா. மாப்பிள்ள 10வது கிரகமா. 9 கிரகம் படுத்துற பாடு காணாதுன்னு மாப்பிள்ளை உருவத்தில் 10வது கிரகம் வந்து படுத்தும். ஒரு இடத்துல சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரு மாமி வந்து சொன்னான், சுவாமி அப்படி சொல்லாதீங்க சுவாமி அப்படின்னா 9 கிரகத்தை மாதிரி மாப்பிள்ளைன்னு ஒரு கிரகம் அப்படின்னு ஆகும். அப்படி இல்லை சுவாமி, 9 கிரகமும் சேர்த்து படுத்துனா என்ன படுத்துமோ அதை மாப்பிள்ளைங்கிற ஒரே கிரகம் படுத்தும்னர். அந்த சிவன பிருகுவுக்கும் புலோமாவுக்கும் பிறந்த பிள்ளை சியவனர் அப்படின்னு பேர். அந்த சியவனருடைய பிள்ளை தான் அப்னவானர் அப்படின்னு பேர். அந்த அப்னவானருடைய பிள்ளை தான் ஔர்வர் அப்படின்னு பெயர். அந்த ஔர்வருடைய பிள்ளை தான் ரிஷிகர் அப்படின்னு பேர். ரிஷிகருடைய பிள்ளை தான் ஜமதக்னி அப்படின்னு பெயர். ஜமதக்னியினுடைய பிள்ளை தான் பரசுராமர். அதுக்கடுத்து பிரம்மாவனுடைய 8வது பிள்ளை புலஸ்தியர். புலஸ்தியர் பார்த்துட்டோம், 9 பிள்ளைகளை பார்த்துட்டோம். அடுத்து 10வது, கடைசியாக 10வது நாரதரை பார்த்தாச்சு. நாரதர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ கடைசியாக தக்ஷன். அந்த தக்ஷனுக்கு சாந்தி அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அப்புறம் தக்ஷனுக்கு பிரசூதி அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவர்களுக்கு தக்ஷனுக்கு முதல்ல 13 பெண்கள் பிறந்தார்கள். இந்த 13 பெண்களில் 10 பெண்களை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஒரு பெண்ணை ருத்ரமூர்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஒரு பெண்ணை பித்ருக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஒரு பெண்ணை அக்னிக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். எத்தனை பேராச்சு? 13 பேர். 10 பேரை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த தர்ம தேவதைக்கும் அந்த தர்ம தேவதையினுடைய பிள்ளைகள் தான் நர நாராயணனாக அவதரித்த ரிஷிகள். பத்ரிகாசிரமத்துக்கு போகிறோம் இல்லையா, நரனாகவும் நாராயணனாகவும் பகவானே அவதரித்தானே. அந்த நர நாராயணர்கள் தர்ம தேவதையினுடைய பிள்ளைகள். அடுத்தது ஒரு பெண்ணை சதீ தேவின்னு பேர். அந்த பெண்ணை ருத்ரமூர்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஒரு பெண்ணை அக்னி தேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அந்த அக்னி தேவனுடைய பத்தினிக்கு தான் ஸ்வாஹா அப்படின்னு பேர். எதுவாக இருந்தாலும் அக்னி தேவன் இடத்துல அவ பத்தினி மூலமாக தான் போகணும். பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு தான் வரணும். நேரே புருஷார் இடத்துல போனால் பண்ண மாட்டேன்ருவா. அவர்களை பிடிக்கிறது கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. நாச்சியாரை பற்றினா, ஸ்திரீகளை பற்றினா காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. உங்களை இவ்வளோ கொண்டாடுறேன் அப்படியே பார்த்துட்டு கீழே.
அடுத்தது பித்திருக்களுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு ஸ்வதா அப்படின்னு பேர். அதனால தான் தாயார் தகப்பனார் கைங்கரியம் பண்ணும்போது ஸ்வதா அப்படின்னு சொல்லி நாம் கொடுக்குறோம். பித்ரு தேவதைகளுடைய பத்தினி மூலமாக தான் பித்ரு தேவதைகளுக்கு போகும். நாம் சாப்பிடணும்னா பத்தினி தளிகை பண்ணாதானே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை போல அக்னி தேவனுக்கு என்ன சாப்பிடணுமோ யார் பண்ணினாலும் அவள் பத்தினி இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும். அவள் பார்த்துட்டு உப்பு காரம் உரப்பு எல்லாம் சரியாக இருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவள் கொடுப்பா. பித்ரு தேவதைகள் என்ன சாப்பிடுவாளோ பித்ரு தேவதையினுடைய பத்தினிக்கு தான் தெரியும். அதனால் அவள் பார்த்துட்டு அப்புறம் பித்ரு தேவதைகளுக்கு கொடுப்பா. இப்படி சிருஷ்டி அப்படிங்கிறது தானும் விலை பெரிதாகியது. அதில் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு கணக்க சொல்லிட்டேன். ஒரு தேவ வருடம் அப்படிங்கிறது 360 மனித வருடம். நமக்கு 360 நாள், தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு 6 மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பகல் பொழுது. நமக்கு 6 மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுது. உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறோம். தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆணி இந்த 6 மாதம் நமக்கு 6 மாதம் தேவர்களுக்கு பகல் பொழுது. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 6 மாதம் தட்சிணாயணம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அப்ப நமக்கு 360 நாள், தேவர்களுக்கு ஒரு நாள். அதைப்போல தேவர்களுடைய காலம்னா அப்போ நமக்கு 360 நாள், தேவர்களுக்கு ஒரு நாள்னா நமக்கு 360 வருடம், தேவர்களுக்கு ஒரு வருடம். அப்ப 360 பெருக்கல் 100 பெருக்குனா எத்தனை? 36,000 ஆண்டுகள். நம்முடைய காலத்துல 36,000 ஆண்டுகள் தேவர்களுடைய காலம். 36,000 ஆண்டு ஒவ்வொரு தேவர்களும் வாழ்வா. இந்திரனுடைய காலம் என்னன்னா அது இன்னும் அதிகம். தேவேந்திரனுடைய காலம் அப்படிங்கிறது இப்போ 4 யுகங்கள்னு சொன்னேன் இல்லையா, 4 யுகங்களையும் சேர்த்தா ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு சதுர்யுகம்ங்கிறது எவ்வளவு? 43,20,000 ஆண்டுகள். அந்த 43,20,000 ஆண்டுகள் பெருக்கல் 71. அது பெருக்கல் 71. பெருக்குனா எத்தனை ஆண்டு வருமோ அத்தனை காலம் தேவேந்திரனுடைய காலம். 43,70,000 பெருக்கல் 71 உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே பெருக்கின்னு வந்திருக்கேன். 3,0,6,7,2,0,0,0,0 30,67,20,000 ஆண்டுகள். 30,67,20,000 வருடங்கள் தேவேந்திரனுடைய ஆயுசு. பிரம்மாவனுடைய ஆயுசு கிளையே சொல்லிட்டேன். ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை போல அதாவது ஒரு சதுர்யுகம்னா 43,20,000 ஆண்டுகள். இந்த 43,20,000 1,000 பெருக்கினா எத்தனை வருஷம் வருமோ அது பிரம்மாவனுடைய ஒரு பகல். 43,20,000 பெருக்கல் 1,000 பிரம்மாவனுடைய பகல். அதே போல 43,20,000 பெருக்கல் 1,000 பிரம்மாவனுடைய இரவு பொழுது. அப்போ பிரம்மாவனுடைய ஒரு நாள் எவ்வளவு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கணக்கு பண்ணின்னு வந்திருக்கேன். 8, 6, 4 864 கோடி ஆண்டுகள் ஒரு நாள். 864 கோடி ஆண்டுகள் பிரம்மாவுக்கு, நம்ம கணக்குப்படி 864 கோடி ஆண்டுகள் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதை அப்படியே 360 பெருக்கினா அது பிரம்மாவனுடைய ஒரு வருடம். அதை அப்படியே 100 பெருக்கினா பிரம்மாவனுடைய ஆயுசு. இப்போ பிரம்மாவனுடைய ஆயுசு எவ்வளவு அப்படின்னா
43,20,000 பெருக்கல் 1,000 பெருக்கல் 2 பெருக்கல் 360 பெருக்கல் 100 போட்டோம்னா எவ்வளோ வருமோ அதுதான் பிரம்மாவனுடைய ஆயுஸ். வரும் ஆனால் வராது. யாரெல்லாமோ சொல்றா. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சில சமயம் காட்டும். அவ்வளவு ஆண்டு பிரம்மாவனுடைய ஆண்டு. அந்த ஆண்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பிரளயம் வந்துடும். அந்த பிரளயத்தில் எல்லாம் திருமாலுடைய திருமார்பில் அப்படியே தானும் ஒட்டி கொண்டிருக்கும். பிருத்திவி அப்சு லீயத்தே, ஆபஹா தேஜசி லீயத்தே, தேஜா வாயு லீயத்தே, வாயோ ஆகாஷே லீயத்தே, ஆகாஷோ அகங்காரே லீயத்தே, அகங்காரே மகான் லீயத்தே, மகான் அக்ஷரே லீயத்தே, தமஃபர தேவ ஏகீபவதி அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. கீழே எப்படி சிருஷ்டி பார்த்தோம், மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், ஆகாசம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ் வாயு, ஆகாசம் பார்த்தோமே, அது பிருத்திவி ஜலத்தில் போய் சேரும். எதிலிருந்து வந்ததோ முந்தின நிலையில் அது அது போய் சேரும். கடைசியில் மூல பிரகிருதியில் போய் சேர அது பகவானுடைய திருமார்பில் சென்று ஒன்றி இருக்கும். அதுதான் பிரளயம் அப்படின்னு பேர். பிரம்மா அவருடைய பகல் பொழுது எவ்வளவு சொன்னேன், ஒரு நாள்ங்கிறது எத்தனை ஆண்டுகள்னு சொன்னேன், 864 கோடி ஆண்டுகள். பிரம்மா அவருடைய ஒரு நாள் 864 கோடி ஆண்டுகள். அதை நாம் பகல் பொழுது இரவு பொழுதுன்னு பிரிச்சுப்போம். அப்போ 432 கோடி ஆண்டு பிரம்மாவனுடைய பகல் பொழுது, 432 கோடி ஆண்டு பிரம்மாவனுடைய இரவு பொழுது. அவர் நித்தியப்படி காலையில் எழுந்தவுடனே 3 லோகத்தை படைப்பார், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். படைச்சிட்டு ராத்திரி படுக்கும்போது 3 லோகத்தை அழிச்சிடுவார், பூலோகம், புவலோகம், சுவர்லோகம் அழிச்சிட்டு போய் படுத்துட்டுருவார். நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறோம், அப்படியே என்னவோ பண்ணுவோம், திரும்ப லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டுருவோம். பண்ணுறோமா இல்லையா? அதே போல் அவர் 3 லோகத்தை படைக்கிறது தான் அவருடைய முதல் வேலை. ராத்திரி படுக்கும்போது 3 லோகத்தை அழிச்சிட்டு படுத்து தூங்கிடுவார். அப்போ 3 லோகமும் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா அழியும்? பிரம்மாவனுடைய பகல் பொழுது இருக்கும், பிரம்மாவனுடைய இரவு பொழுது அழிஞ்சிடும். 432 கோடி வருஷம் 3 லோகமும் இருக்கும், 432 கோடி 3 லோகமும் அழிஞ்சு போயிடும். ஜலத்தில் அப்படியே இருக்கும், அத்தனையும் அழிஞ்சு போயிடும், பிரம்மா அழிச்சிடுவார். மறுபடியும் 432 கோடி ஆண்டுகள் மறுபடியும் அது இருக்கும். இப்படியே ஓரொரு நாளும் பிரம்மா படைப்பர் அழிப்பர், படைப்பர் அழிப்பர், படைப்பர் அழிப்பர். மொத்தம் 14 லோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், அத்தள, வித்தள, சுத்தள, மகாதள, தராதள, ரசாதள, பாத்தாள, 14 லோகம். அதில் 3 லோகம் ஓரொரு நாளும் அழியும், ஓரொரு நாளும் உண்டாகும். ஓரொரு நாளும்னா பிரம்மாவனுடைய ஓரொரு நாளும் அது உண்டாக்கப்படும், ஓரொரு நாளும் இரவு பொழுதில் அது அழிக்கப்படும். மீதி எத்தனை இருக்குது? 14ல் 3 போச்சுன்னா 11 இருக்கு இல்லையா? 11ல் 10 லோகம் அது அழியாமல் அப்படியே இருக்கும். சுவாமி 11 வருது 10 சொல்கிறீரே அப்படின்னா, 11 லோகத்தில் 10 லோகம் அழியாமல் இருக்கும், 3 லோகம் அழியும் உண்டாகும், அழியும் உண்டாகும். 4வது 1 லோகம் இருக்கு இல்லையா, அது அழியாது. ஆனால் அழிக்கக்கூடிய சமயத்தில் அதில் வாழ முடியாது. பிரம்மா 3 லோகத்தை அழிக்கிறார் இல்லையா, அப்போ அந்த அழிக்கக்கூடிய தாக்கம் 4வது லோகத்தில் படும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகத்தில் இதனுடைய தாக்கம் அதில் படும். அப்போ அவர்கள் அந்த லோகத்தில் இருக்க மாட்டார், அந்த லோகத்தை விட்டு மேல் லோகத்தை போயிடுவான். திரும்ப மறுபடியும் எப்போ 3 லோகத்தை உண்டாக்குறாரோ அப்புறம் மறுபடியும் வந்துடுவான். பக்கத்து வீடு தீ பிடிச்சி எரியறது, எரிய வேண்டாம், எரியறதுன்னு வச்சுப்போம். நியூசிலாண்டில் சொல்லிட்டு இருந்தேன்,
ஒரு சுவாமி வந்துட்டார், சுவாமி இது அஃபென்ஸ், இது காதுல வெளியில யாருக்காவது கேட்டதுன்னா அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார். பக்கத்து வீட்டை தீ பிடிச்சு எரியறதுன்னு வச்சுப்பான், எரிய வேண்டாம் அப்படி எரியறதுன்னு வச்சுப்பான். நம்ம நம்ம வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க மாட்டோம். நம்ம வீடு தீ பிடிச்சு எரியல, ஆனா பக்கத்து வீட்டினுடைய தாக்கம் நம்ம வீட்லையும் படுறது. அங்கேருந்து வரக்கூடிய நெருப்பு லேசா இதுல அந்த புகை படுறது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, சட்டுன்னு வெளியில வந்துடும். அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஜலத்தை அடித்து புகையெல்லாம் நன்னா தள்ளி நன்னா அதெல்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டை திறந்துட்டு உள்ளே வரும். இங்கே ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் சொன்னால் புரியாது, மெட்ராஸில் அடுக்குமாடி கட்டடத்துக்குள்ளே இருக்கமே அப்போ சொன்னால் புரியும். ஒரு இடத்துல பாகவதம் சொல்லிட்டு இருக்கும்போது, சிருஷ்டி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அப்படியே பிடிச்சி எரிஞ்சுது. அந்த இடத்த தாண்டி தான் டி நகரில் வேணாமல் காலக்ஷேபம். அப்போ சொன்னோம் அது இன்னும் ஆ புரிஞ்சிடுத்து சுவாமி, நல்லா புரிஞ்சிடுத்து, இப்போ தான் புரிஞ்சுதுன்னா. அதனால் மூணு லோக்கம் அழியும், பத்து லோக்கம் அழியாமல் இருக்கும், ஒரு லோக்கம் அழியாது, ஆனால் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால் அதில் ரிஷிகள் வாழ முடியாது. அழியக்கூடிய மூணு லோக்கத்துக்கு கிருத்தகம் அப்படின்னு பெயர், அழியாத பத்து லோகத்துக்கு அகிருத்தகம் அப்படின்னு பெயர். அழியாது ஆனா வாழ முடியாது அப்படி இருக்கிறதுக்கு கிருத்தகம் அப்படின்னு பெயர். இப்படி மேல மேல சிருஷ்டி அப்படிங்கிறது உண்டாகிறது. இந்திரனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 30,67,20,000 ஆண்டுகள். அதுக்குதான் ஒரு மன்வந்தரம் அப்படின்னு பேர். பிரம்மா காலையில் உண்டாக்குறார். பிரம்மாவினுடைய பகல் பொழுதுங்கிறது 1000 சதுர்யுகம். 4 இந்திரனுடைய பதவிக்காலம் விடும். முதல் இந்திரன் அவனுடைய காலம் என்ன? 30,67,20,000. இதை 14 பெருக்குங்கோ, பெருக்குனா 1000 வரும். 30,67,20,000 ஆண்டுகளை அப்படியே பெருக்கினா 1000 பிரம்மாவனுடைய காலம் வரும், 1000 சதுர்யுகம் வந்து சேரும். அப்போ பிரம்மாவனுடைய வேலை என்னன்னா, காலையில எழுந்த உடனே மூணு லோகத்தை படைக்க, அப்புறம் அதுக்கு ஒரு தலைவன் இந்திரனை உண்டாக்கணும். இந்திரன் அவன் இருப்பான், அப்புறம் அவன் பிராணன் போயிடும். அப்புறம் ரெண்டாவது இந்திரனை அப்பாயின் பண்ணணும், அவன் பிராணன் போயிடுவான். மூணாவது இந்திரனை அப்பாயின் பண்ணணும். ஒரு நாளைக்குள்ள 14 பேர் வேலையை விட்டு போயிடுவோம். நாம் ஒரு கம்பெனி நடத்துவோம், ஒரு மாதம் கூட ஒத்துரு நிற்க மாட்டான். வருவான், 4 இருப்பான், ஓடி போயிடுவான். 10 இருப்பான், நிற்க மாட்டான். ஒரு மாதம் இருக்கு. பிரம்மாவுக்கு ஒரு நாளைக்குள்ள 14 பேர் போகிறா. நாம் எவ்வளவோ தேவலை. அவன் வேலையை விட்டு போகிறது மட்டும் இல்லை, அவன் பிராணனே போயிடும், அவன் ஆயுஷே முடிஞ்சு போயிடும். பிரம்மாவனுடைய பகல் பொழுதில் 14 இந்திரனுக்கு பதவியை கொடுக்கிறார். 14 இந்திரனுடைய பதவிக்காலம் முடிஞ்சிடுத்துன்னா பிரம்மாவனுடைய பகல் பொழுதும் முடிஞ்சிடுத்து. அப்பா அப்படியே மூணு லோகத்தையும் அழிச்சிடுவார், பிரம்ம போய் படுத்துருவார். இதுக்கு நைமித்திக்க பிரளயம் அப்படின்னு பெயர். அடுத்தது பிராகிருத்த பிரளயம்னா பிரம்மாவனுடைய ஆயுஷும் முடியும் இல்லையா, அப்போ 14 லோகங்களும் அத்தனை அண்டங்களும் சேர்ந்து தானும் அழிந்துவிடும். இப்போ 14 லோகம்னு சொன்னனே, அந்த 14 லோகம் அப்படிங்கிறது சேர்ந்து ஒரு அண்டம், ஒரு அண்டம். ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு பிரம்மா, ஒரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு ருத்ரன், ஒரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு இந்திரன், ஒரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு சூரியன் சந்திரன், இவர்கள் அத்தனை பேரும். இதை போல அத்தனை அண்டங்களுக்கும் தலைவனாக இருப்பவன் நாராயணன். இதை போல எத்தனை அண்டங்கள் இருக்கு? அண்டானாந்து சஹசிரானாம் சஹசிரம் அயுதானிச்ச. எத்தனை அண்டங்கள் இருக்குன்னா, அண்டானாந்து சஹசிரானாம், சஹசிரம்னா என்ன? 1000.
ஆயிரம் அண்டங்கள் இருக்கு. இன்னும் முடிக்கல ஸ்லோகம். அண்டானாந்து சஹசிரானாம் சஹசிரம். மறுபடியும் அப்ப எத்தனை அண்டங்கள்? ஆயிரம் பெருக்கல் ஆயிரம், அத்தனை அண்டங்கள். இன்னும் முடிக்கல ஸ்லோகம். நானும் முடிக்க மாட்டேன், பன்னெண்டரைக்கு தான் முடிப்பேன். அண்டானாந்து சஹசிரானாம் சஹசிரம். மறுபடியும் முதல்ல ஒரு ஆயிரம், அப்புறம் ஒரு ஆயிரம், அதுக்கப்புறம் சஹசிரம். அயுதானிச்ச, அயுத்தம்னா பத்தாயிரம். அப்ப ஆயிரம் பெருக்கல் ஆயிரம் பெருக்கல் பத்தாயிரம். பெருக்குனா எத்தனை வருமோ அத்தனை அண்டங்கள் இருக்கு. ஆயிரத்துக்கு ஒரு மூணு, இன்னொரு ஆயிரத்துக்கு ஒரு மூணு, பத்தாயிரத்துக்கு ஒரு நாலு. அப்ப பத்து பூஜ்ஜியம், அப்புறம் எண்ணிக்கை ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி. ஆயிரம் கோடி ஆண்டு, ஆயிரம் கோடி ஆண்டு. எதுக்காக சொல்ல வந்தேன்? ஆயிரம் கோடி அண்டங்கள். உங்களுக்கு புரிஞ்சிடுதா? நான் சொன்னதே முதல்ல தப்பு. நான் என்ன சொன்னேன்? ஆயிரம் பெருக்கல் ஆயிரம் பெருக்கல் பத்தாயிரம்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆயிரம் அடைப்புக்குறியில போட்டு மேல ஆயிரமா, அத அடைப்புக்குறியில போட்டு மேல பத்தாயிரமா. இப்ப எத்தனை அண்டம் இருக்கு? ஆயிரம் பெருக்கல் ஆயிரம் பெருக்கல் ஆயிரம். அப்படியே ஆயிரம் தடவை போட்டுண்டு போனா எத்தனை எண்ணிக்கை வருமோ அத அடைப்புக்குறியில போட்டு அதுக்கு மேல பத்தாயிரம். அந்த எண்ணிக்கைய திரும்ப பத்தாயிரம் தடவை போட்டு பெருக்குனா எத்தனை வருமோ, வராது வருமோ, அத்தனை அண்டங்கள் இருக்கான். அப்படின்னா ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பேர். அத்தனை அண்டங்கள் இருக்கிறது. அத்தனை அண்டங்களையும் படைத்து காத்து அழிப்பவன் திருமால். நாம இருக்கிறது ஒரு அண்டத்துக்குள்ள, அதுல ஒரு சின்ன இடத்துக்குள்ள, அதுக்குள்ள ஒரு சின்ன தேசத்துக்குள்ள, அதுக்குள்ள ஒரு சின்ன தெருவுக்குள்ள, அதுக்குள்ள ஒரு சின்ன பிளாட்டுக்குள்ள இடத்துக்குள்ள நாம உட்கார்ந்துண்டு. பிரம்மாவனுடைய ஆயுச போல நம்ம ஆயுசு கிடையாது. இருக்கிறது 80 வருஷமோ 90 வருஷமோ, அதுக்குள்ளேயும் ராமன் கிடையாது, ராமன் கட்டின சேது கிடையாதுன்னு பேசினா இதெல்லாம் எப்படி இருக்கும்? மனித வாழ்க்கைங்கிறது அது எப்படி இருக்கும் தெரியுமா? மாமலை மொக்குளின் மாய்ந்து மாய்ந்து அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். மாமலை மொக்குளின் மாய்ந்து மாய்ந்து, மழை பெய்யும்போது அப்படியே நதி பிரவாகமாக போகும், வேகமாக ஓடுற நதியில் மழை பெஞ்சுதுன்னா அப்படியே ஒரு நீர்க்குமிழி உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? நீர்க்குமிழி உண்டாகும். ஓ இது அழகா இருக்கேன்னு பார்த்துட்டே இருப்போம், சட்டுன்னு அதை மறைஞ்சு போயிடும். நீர்க்குமிழி உண்டாகிறதும் தெரியாது, மறைஞ்சு போறதும் தெரியாது. அப்படித்தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. அதனால இந்த ஜெகத்தை படைத்து காத்து அழிப்பவன் திருமால். உலகத்துக்கு மூன்று காரணம் அப்படின்னு பேர். அந்த மூன்று காரணமாகவும் இருப்பவன் பகவான். ஒரு மண்பானைன்னு இருக்குன்னா அந்த மண்ணுன்னு ஒன்று இருந்தா தானே மண்பானைங்கிறது உருவாகும். இந்த மண்ணுங்கிறது தானே மண்பானையாக மாறி இருக்கிறது. இந்த மண்ணுக்கு உபாதான காரணம் அப்படின்னு பேர். இவ்வளோ நேரம் கதை கேட்டாச்சோ இல்லையா? ஒரு 5 நிமிஷம் வேதாந்த விஷயத்தை சொல்கிறேன். மண்ணு இருந்தா தானே மண் குடம்ங்கிறது உருவாகும். இந்த மண்ணுக்கு உபாதான காரணம் அப்படின்னு பேர். மண் இருந்தால் மட்டும் மண் குடம் உண்டாகிடுமான்னா கிடையாது. குயவன்னு ஒருத்தன் இருந்தா தான் இந்த மண்ணை பிசைஞ்சு மண் குடமாக மாற்றுவான். அப்போ அந்த குயவன்கிறவன் நிமித்த காரணம். மண்ணு இருந்தா தான் மண் குடம் உருவாகும். ஆனால் மண்ணு இருந்தால் மட்டும் மண் குடம் உண்டாகிடாது, குயவன் வேணும். மண்ணும் குயவனும் இருந்தால் மட்டும் உண்டாகிடுமான்னா கிடையாது. அதை கீழே ஒரு ஒரு சக்கரம் வச்சிருப்பான், அதை சுற்றி விடுவான். அதுக்கு மேலே ஒரு கம்பு வச்சுப்பான், அதை வச்சு அப்படியே சுற்றி விடுவான். இதுக்கு தண்டம்னு பேர், இதுக்கு சக்கரம்னு பேர். அப்போ அந்த குயவனுக்கு உதவி புரியக்கூடிய உபகரணங்கள் தண்ட சக்கரம். இது
இந்த மூணுத்துக்கும் சககாரி காரணம்னு பேர். அப்ப மூன்று காரணம் இருந்தா தான் உலகத்துல எந்த ஒரு பொருளும் உண்டாகும். உபாதான காரணம்னா மண்ணு, மண்ணு தான் மண்பானையா மாறி இருக்கு. அப்ப உபாதான காரணம், மண் குடத்துக்கு உபாதான காரணம் எது? மண்ணு. அடுத்து இந்த மண்ணை மண்பானையா மாத்துபவன் குயவன், அவனுக்கு நிமித்த காரணம் அப்படின்னு பெயர். அப்ப மண் குடத்துக்கு நிமித்த காரணம் யாரு? குயவன். அடுத்தது சககாரி காரணம், தண்டம் சக்கரம் இது இருந்தா தான் மண் குடம் உருவாகும். அப்ப மண் குடத்துக்கு சககாரி காரணம் எது? தண்டம் சக்கரம். ஒரு சங்கிலி பண்ணிருக்கோம் அப்படின்னா சங்கிலி எப்படி உண்டாகும்? தங்கம் தானே தங்க சங்கிலியா மாறி இருக்கு. அப்ப தங்க சங்கிலிக்கு உபாதான காரணம் எது? தங்கம். இப்ப அந்த தங்க சங்கிலியை யார் உண்டாக்கினாரோ அவருக்கு நிமித்த காரணம்னு பெயர். இப்ப தங்க சங்கிலிக்கு நிமித்த காரணம் யாரு? பொற்கொல்லன். அவன் தானே அந்த தங்கத்தை, நாம கொடுக்கறத கொஞ்சம் எடுத்துட்டு மீதிய அப்படியே தங்க சங்கிலியா மாத்தி கொடுக்கறான். அப்ப நிமித்த காரணம் பொற்கொல்லன். அந்த தங்க சங்கிலிக்கு சககாரி காரணம் எது? அவன் ஒரு கண்ணுல ஒரு பூத கண்ணாடி போட்டிருப்பான், அப்படியே இங்க சொருகி வச்சிருப்பான், அது அப்படியே அவன் கண்ணில் நிற்கும். மெழுகு, அதை வச்சு மில்லிகிராம் பவுடர் தங்க மில்லிகிராம் அதெல்லாம் அப்படியே ஒத்தி 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 எடுத்துடுவான். தம் பத்தினிக்கு சங்கிலி பண்ணா கூட அதிலிருந்து ஒரு மில்லிகிராம் எடுக்க முடியுமான்னு பார்ப்பான். பொற்கொல்லன் தம் பத்தினிக்கு பண்றான், தம் பொண்ணுக்கு பண்றான், அதிலிருந்து கொஞ்சம் சுரண்ட முடியுமான்னு பார்ப்பான். அப்படி பூத கண்ணாடி போட்டால் தான் அது தெரியும், அதுக்காக பூத கண்ணாடி போட்டுப்பான். மெழுகு வச்சுப்பான், கையில் ஒரு சின்ன ஹாம்பர் சுத்தியல் வச்சுப்பான், அதை வச்சு தான் அந்த தங்கத்தை அப்படியே இழுப்பான். இதெல்லாம் அவனுக்கு உதவி புரிகிறது. அப்போ சங்கிலிக்கு உபாதான காரணம் எது? தங்கம். நிமித்த காரணம் எது? பொற்கொல்லன். சககாரி காரணம் எது? பூத கண்ணாடி முதலானவை. ஒரு வேட்டிங்கிறது இருக்கு, இந்த வேட்டி எதிலிருந்து உருவாகும்? பஞ்சு. அப்ப வேட்டிக்கு உபாதான காரணம் எது? பஞ்சு. நூல்னு வச்சுப்போம், நூலோ பஞ்சோ, பஞ்சுன்னு சொல்லணும், நூல்னு நாம புரியறதுக்காக வச்சுப்போம். அப்ப வேட்டின்னு உருவாயிருக்குன்னா வேட்டிக்கு உபாதான காரணம் எது? நூல், பஞ்சு. அடுத்தது வேட்டியை உருவாக்கினவன், அவனுக்கு நிமித்த காரணம்னு பேர். வேட்டிக்கு நிமித்த காரணம் எது? நெசவாளி. அடுத்தது இந்த வேட்டி உருவாகணும்னா அதுக்கு உதவி புரிவது, நெசவாளிக்கு உதவி புரிவதற்கு சககாரி காரணம்னு பேர். இந்த வேட்டி உண்டாயிருக்கு, புடவை உண்டாயிருக்கு, சால்வை உண்டாயிருக்கு, சுடிதார் உண்டாயிருக்கு அப்படின்னா அதுக்கு சககாரி காரணம் எது? தறி. உண்டை பாவு அப்படின்னு பேர். மேலையும் கீழையும் ஒன்று போயிட்டு போயிட்டு வரும், வலம் இருந்து இடமா ஒன்று போயிட்டு போயிட்டு வரும். அப்படி ரெண்டும் வெளியில வரும்போது அப்படியே நன்னா நெஞ்சு அப்படி வெளியில வந்துடும். தறின்னு பேர், உண்டை பாவுன்னு பெயர், தறின்னு பேர். அப்போ ஒரு பொருள் உண்டாகணும்னா மூன்று காரணம் வேணும். இதே போல இப்ப இந்த அண்டம், இந்த உலகம், இந்த ஜெகத்துங்கிறது உண்டாகி இருக்கிறதே, இதுக்கு மூன்று காரணம் வேணும் இல்லையா? உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இந்த மூன்றுமாக இருப்பது நாராயணன். இங்க மண்ணு வேற, மண் குடம் வேறன்னு சொல்ல முடியாது. மண்ணு தான் மண் குடம் ஆயிருக்கு, ஆனா நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற. உபாதான காரணம் வேற, சககாரி காரணம் வேற, நிமித்த காரணம் வேற, சககாரி காரணம் வேற. மூணு ஒண்ணு இல்லை, தனித்தனி காரணம். ஆனா இந்த உலகத்துக்கு மூன்று காரணமாகவும் இருப்பது பிரம்மம் அப்படின்னு பேர், நாராயணன் அப்படின்னு பேர். அவன் தானே உண்டாக்குறான் இந்த உலகத்தை. பிரம்மாவை படைத்து மேல சிருஷ்டி பண்ணும்னு கீழே பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த உலகத்துக்கு நிமித்த காரணம் எது? நிமித்த காரணம் யாரு? நாராயணன். நிமித்த காரணம்னா என்ன? யார் உண்டாக்குகிறானோ அவன் நிமித்த காரணம். இப்ப நமக்கு அதுல சந்தேகம் இல்லை, நிமித்த காரணத்துல சந்தேகமே இல்லை. ஏன்னா மண் குடத்தை உண்டாக்குபவன் அவனுக்கு நிமித்த காரணம்னு பேரு. சங்கிலிய
உண்டாக்குபவன் பொற்கொல்லன் நிமித்த காரணம்னு பேரு. இந்த உலகத்தை உண்டாக்குபவன் நாராயணன் அவனுக்கு நிமித்த காரணம்னு பேரு. அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சந்தேகம் எதுல வருதுன்னா உபாதான காரணத்துலதான் சந்தேகம். உபாதான காரணம்னா என்ன? மண்ணு தான் மண்குடமா மாறி இருக்கு, தங்கம் தான் சங்கிலியா மாறி இருக்கு, வேட்டி பஞ்சு நூல் அதுதான் வேட்டியா மாறி இருக்கு. அப்ப இந்த உலகமா மாறி இருக்கிறது நாராயணனா அப்படின்னா ஆம், அவனுடைய உடல் தான் அவனுடைய திருமேனி தான் இந்த உலகமாக மாறி இருக்கிறது. மறுபடியும் எப்ப பிரளயம் ஏற்படுமோ அப்ப மறுபடியும் அவனிடத்திலேயே. இப்ப உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒண்ணு, அதனாலதான் சொன்னேன். அது எப்படி சுவாமி உபாதான காரணமாகவே இருக்க முடியுமா அப்படின்னா, ஜூக்கு போறோம், மயில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மயில் தன்னுடைய தோகையெல்லாம் சுருக்கிண்டு இருக்கும். மேகத்தை பார்த்த உடனே தன்னுடைய தோகையை நன்னா அது விரித்து கொண்டு அப்படியே ஆடும். அதை பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியம், இது என்ன இவ்வளவு நேரம் இந்த தோகை மயிலுக்குள்ளதான் இருந்ததா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். அந்த தோகை அதுக்குள்ளதான் இருந்தது, இப்ப அது நன்னா விரித்திருக்கிறது. அதை போல பகவான் இவ்வுலகை படைத்திருக்கிறான். மேகத்தை கண்ட உடனே மயில் தோகையை விரிச்சு ஆடும், அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுக்குள்ளே அடக்கி கொள்ளும். அதே போல சிருஷ்டி காரியம் பண்ணும்போது மேகத்தை கண்ட உடனே எப்படி மயில் தோகையை விரிக்கிறதோ அதை போல எம்பெருமான் சிருஷ்டி காரியத்தை செய்கிறான். அதுக்கு அடுத்தது எப்படி தோகையை அடக்கி கொள்கிறதோ தனக்குள்ள இந்த உலகத்தை அடக்கி கொள்கிறான். ஒரு மயிலுக்கு இருக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு கிடையாதா? சிலந்தி பூச்சி, சிலந்தி பூச்சி அது எதுல படுத்துக்கும்? வலை நெட், அதுல தானே படுத்துக்கும். அந்த நெட்டை எப்படி உண்டாக்கும்? தன்னுடைய வாயில இருந்து ஒரு ஜலம் உமிழ்நீர் அது வரும். முதல்ல ஒரு பெரிய வட்டம், அப்புறம் அதுக்குள்ள ஒரு வட்டம், அப்புறம் அதுக்குள்ள ஒரு வட்டம், அப்புறம் அதுக்குள்ள ஒரு வட்டம், அப்புறம் நாலு பக்கமும் கிராஸ் எல்லா இடத்துலையும் போட்டு அப்புறம் அது மேலே படுத்துக்கும். இறையை தேடி காத்துருக்கும், இறை வரும் சாப்பிடும், திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு போனோம்னா மறுபடியும் அப்படியே உறிஞ்சிடும், அப்படியே உரிய ஆரம்பிக்கும். கடைசியில் எது வெளியில் வந்ததோ அது முதல்ல உள்ள போகும். முதல்ல எது வெளியில் வந்ததோ அது கடைசியில் உள்ள போகும். கம்ப்யூட்டரில் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு படிக்கிறீங்க இல்லையா? அதே போல ஒரு சிலந்தி தன்னுடைய வாயில இருந்து அதை உமிழ்ந்து அதில் சுத்திண்டு அதை படுத்துண்டு திரும்ப உறிஞ்சு கொள்கிறதே, அதே போல எம்பெருமானே தன்னுடைய உடலை அப்படியே உலகமாக உண்டாக்குகிறான், தனக்குள்ளே மறுபடியும் அடக்கி கொள்கிறான். ஒரு அல்ப சக்தி படைத்த ஒரு சிலந்தி பூச்சிக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருந்தா ஒத்துப்பேன், பகவானுக்கு கிடையாதுன்னு சொன்னா இது என்ன நியாயம்? அழ்வார் பாசுரத்தில் பாடுறார், தன்னுளே திரைத்தழும் தரங்கவன் தடங்கடல், தன்னுளே திரைத்தழுந்த அடங்குகின்ற தன்மை போல், நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும், நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின்கண் நீர்னே, நீர்மை நின்கண் நீர்மையே அப்படின்னு பாசுரம். சமுத்திரத்தில் இருந்து நடு சமுத்திரத்தில் இருந்து அலை அப்படியே வெளியில் வரும், திரும்ப அந்த அலை மறுபடியும் அப்படியே சமுத்திரத்துக்குள்ளேயே போய் அடங்கிடும். சமுத்திரத்தில் இருந்து தான் வெளியில் வந்தது, சமுத்திரத்துக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அதே போல பகவானிடத்துல இருந்து தான் இந்த ஜெகத்துங்கிறது உண்டானது, அதே போல உண்டான ஜெகத்து மறுபடியும் அவனுக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அப்போ பகவான் தன்னுடைய திருமேனிய அப்படியே விரிக்கிறான், அதுக்கு முன்னாடி திருமேனியை சுருக்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்மம் அப்படின்னு பேர். இப்போ உலகமா தானும் விரிந்திருக்கிறானே அதுக்கு ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம் அப்படின்னு பேர். அப்ப பிரளய காலத்துல சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மமாக இருக்கிறான். சூக்ஷ்மம்னா கண்ணால காண முடியாது, கண்ணால காண முடியாத உலகம் சுருங்கி பகவானுடைய திருமேனியில ஒன்று இருந்தது, அதுக்கு சூக்ஷ்ம பிரம்மம்னு பேர்.
சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம்னு பேர். இப்போ சிருஷ்டி காலத்தில் அது விரிந்து இருக்கிறது. ஸ்தூலம், ஸ்தூலம்னா கண்ணால் காண முடியும்படி சேத்தனா சேத்தனங்களோடு கூடியிருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு பெயர். அப்போ இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் பகவானே இருக்கிறான். சககாரி காரணம்னா என்ன? பகவானுக்கு உதவி செய்கிறது. அது எதுன்னா அதுவும் பகவான் தான். அது என்ன? பகவானுக்கு எது உதவி செய்கிறது அப்படின்னா பகவானுடைய மனசு. இந்த ஜீவாத்மாக்களை நீ படைக்க வேண்டாமா? நீ படைச்சு அவர்களுக்கு ஒரு உடலை கொடுக்க வேண்டாமா? மனசை கொடுக்க வேண்டாமா? புத்தியை கொடுக்க வேண்டாமா? அப்போத்தானே அவர்களால் உன்னை வந்து அடைய முடியும்னு பகவானுடைய கருணை அப்படிங்கிற குணம் பகவான் இடத்துல பேசுகிறது. அதனால பகவான் சரின்னு ஒத்துக்கிறான். அதனால இந்த உலகத்தை படைக்கிறான். அப்போ சககாரி காரணம் அதுவும் பிரம்மம், உபாதான காரணம் அதுவும் பிரம்மம், நிமித்த காரணம் அதுவும் பிரம்மம், கல்யாண குண விசிஷ்ட பிரம்மம், கல்யாண குண விசிஷ்ட பிரம்மம், அதுக்கு சககாரி காரணம் அப்படின்னு பெயர். அதனால இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் திருமாலே அப்படிங்கிறத தானும் காட்டினார். அதுதான் திருமழிசை ஆழ்வார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதைத்தான் ஆழ்வார் வேர் முதல் வித்தாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். வேர்னாலும் காரணம், முதல் நாளும் காரணம், வித்துனாலும் காரணம். ஏன் மூணு தடவை சொல்லணும்னா, வேர் முதல் வித்தாய், உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம்னு சொல்லணுமே. அதனால்தான் வேர் முதல் வித்தாய். அப்போ இந்த ஒரு பாசுரத்துக்குள்ள எவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்கு பாருங்க. அதுதான் வேதம் தமிழ் செய்த மாறன். வேதாந்த ஞானம் வரணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆழ்வார் பாசுரத்தை பாடினோம்னா வேத வேதாந்தத்தினுடைய சாரத்தை சுலபமாக அறிந்து கொள்ளலாம். அதனால ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிற தலைப்புல இரண்டு ஒரு வார்த்தைகளை சொல்லணும்னு நியமித்தார்கள் பெரியோர்கள். அவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்து கொண்டு பகவான் படைத்தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு நல்ல சந்ததி அப்படிங்கிறது ஏற்படும். பகவான் இந்த உலகத்தை காக்குறான்னா நமக்கு ரட்சணம் அப்படிங்கிறத பகவான் செய்கிறான். பகவான் அழிக்கிறான், அவனே அழிப்பவன் அப்படின்னா நமக்கு அழிதலே இல்லாத நித்திய லோகமான வைகுந்தம் அப்படிங்கிறது கிட்டும். இந்த ஞானம் ஏற்படுபவர்களுக்கு முக்தி கிட்டும் அப்படின்னு இதற்கு பல ஸ்ருதியிலையும் காட்டுகிறார். இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஞான பக்தி வைராக்கியங்கள் வளர வேணும், பெருக வேணும்னு ஸ்ரீதேவி, பூமிதேவி, குலைக்காதனாச்சியார், திருப்பேரணாச்சியார் சமேதரான மகரனிடும் குலைக்காதன் எங்கள் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு சாயங்காலம் பாஞ்சஜன்யத்தினுடைய பெருமை அப்படிங்கிற தலைப்புல பகவான் கையில பிடித்திருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தினுடைய ஏற்றத்தை சாயங்காலம் 7-9 வரைக்கும் நாம பார்க்கலாம். அத்தோடு இந்த சிட்னியில் அடியோங்களுடைய காலக்ஷேபம் அப்படிங்கிறது பூர்த்தியாகுது. நாளைக்கு இதே 12:30 to 12:45 அங்கே எங்கேயோ உட்காந்துருப்போம். அதனால் 1:30 நாளைக்கு ஃப்ளைட். அதனால் அதில் கிளம்பி சென்னை திரும்புகிறோம். அதனால் சாயங்காலமும் பாஞ்சஜன்யத்தினுடைய வைபவத்தை கேட்க நீங்கள் அனைவரும் வர வேணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவினை இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் எல்லாரும்.